நீங்களும் டைம் பார்த்து நிறீங்களா? இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு, இன்னும் 5 செகண்ட் தான் ஒரு மணித்த வெடி குண்டு ரெடி ரூபாய் செவன் மிக பிள்ளை எப்படா இந்த 3 நாள் லீவ் ஆரம்பிக்க வெயிட் பண்ணுற உங்களை மாதிரி இருக்கிற பாலாஜோட டிஎ பெற்றா இருக்கிறது சட சாயகாலத்தில் டேக்டிசி பவர் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். இந்த சோப்பு பவுடரும் பருப்பும் இல்லாமல் ஒரு 3 நாளைக்கு சம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்களுக்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் நாளைக்கு என்ன வர சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன வர சொல்லுவாங்க, இருந்தாலும் எப்படியாவது பஞ்சு மிட்டாயிட்ட சொல்லி ஏமாத்தலாம்னு பார்த்துனேன். ஆனால் சூப்பரில் 3 நாள்லாம் லீவுனாலும் நம்மளுக்கு எப்போ கட்சிது கட்சியா? எப்போ இந்த புள்ளையா சதுர்த்தியிலேருந்து அக்டோபர் மாதம் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து இந்த ஜனவரி 26 வரைக்கும் நமக்கு செம்ம ஜாலி. ஏதாவது ஒரு லீவ் வந்து நேரம்ல இப்போ தான் இந்த லீவு முகம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படியா நடு நடுவில் 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் மாதம்லாம் போயிடும். ஆனால் ரிபப்ளிக் டே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இது, எப்போ லீவே இருக்காது. அப்புறம் ஐபிஎல் ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு ஹாலிடே ஃபெஸ்டிவ் ஸ்பிரிட்டே வரும். என்னதான் ஊழல் புகார்லாம் சொல்கிறாலும் சாயங்காலம் சாயங்காலம் மேட்ச் விளையாடுவாங்களே நம்மளுக்காக. நம்மளுக்கு மாநாடு மயிலோட பார்க்குறதோட ஐபிஎல் பார்க்கும்போது தான் செம்ம என்டர்டெய்னிங்காகவே இருக்கும். இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிறேன் நம்ம பார்க்குற நிற்கிற பக்கிற கிக்கிற குக்கர டாப்பர் எல்லாம் எடுத்து சிப்போடா அப்படின்னு ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே அல்ப சந்தோஷம். எப்படி இந்த 3 நாள் லீவ் அப்படின்றது சாதாரண விஷயம், அதனால் செம்ம அல்ப சந்தோஷம் கொடுக்குறதுல அதே மாதிரி அல்ப சந்தோஷமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடத்தையும் கொஞ்சம் நேரம் வந்து லூஸ் டாக்கில் பேச போகிறோம். ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவாகலாம் சமத்து போய் நான் சமத்து போனால் சுச்சு பிச்சு அப்படி நம்ம செம்ம ஜாலிகளுக்கு இது டேக் டிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன் வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் டொடன் டன் டாய். ஒரு செம்மையாக மனசு அப்படியே நெகிழ வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அங்கிள் முந்தானித்திக்கு. ஏன்டா இப்போ சொல்கிறேன், அதை நேற்று சொல்ல முடியல, என்ன தெரியுமாச்சு, ஒரு அங்கிள் யாருன்னே தெரியாது, அவர் நான் பார்த்தது கூட கிடையாது, நம்ம ஊருக்காரரும் கிடையாது, பல்லே 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 பல்லேன்ற மாதிரி புனேயில் இருக்கிறவர். நீ யாருன்றீங்களா? நான் தான் பாலாஜி 92.7 பிக் எஃப்எம்ல இது டேக் டிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். அன்றைக்கி என்னாச்சு, நான் ஞாயிற்றுக்கிழமையா என்ன கிழமைன்னு தெரியல, ஏதோ ஒரு கிழமை 2-3 நாள் முன்னாடி அப்படியே வீட்டில் உட்காந்து அப்படியே மலாக்க பத்துனுங்க போது என்னாச்சுன்னா திடீர்னு வந்து யாரோ ஒரு தெரிஞ்சவங்க வந்து மெசேஜ் அமைச்சாங்க, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு அமைச்சாங்க. வாட் இஸ் த ஹெல்ப் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ரிப்ளை அமைச்சேன். அப்புறம் தெரிஞ்சது அவங்க ஆஃபீஸில் அவங்களோட முதலாளி சிஇஓ பதவியில் இருக்கிற ஒருத்தர் என்ன, நான் புனேக்காரர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சொந்த ஊருக்கு நம்ம ஊரில் வேலை செய்கிறாரு, சொந்த ஊருக்கு வந்து லீவில் போயிருந்தபோது இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து அவங்களும் அவரோட குழந்தை 9 வயசு குழந்தையும் வந்து சும்மா பார்க்கில் நடந்து போயிட்டு ஏஜிங் காங்குங் காங்குங் அப்படின்ற மாதிரி அப்பாவோட கையை பிடிச்சி அந்த குழந்தை வந்து செம்ம பாசத்தோட தங்க மீன்கள் படத்தில் வர மாதிரி நடந்து போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு நாடகம் நடத்திருந்துருக்காங்க, 4-5 குழந்தைங்க நடிச்சிருந்துருக்குது, ஒரு பெரிய டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நாடகத்தை வந்து அப்படியே இந்த குழந்தையும் அப்பாவும் வந்து எதேச்சும் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துருக்காங்க. ப்ராப்பராக ஒரு நாடகம் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ரிஹர்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்களை நல்லா ட்ரெயின் பண்ண மாதிரி ஒரு நாடகம் நடந்துட்டுருக்குது. அந்த நாடகம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தாக்க சைல்டு செக்ஸ் அப்யூஸ் பற்றி, அதாவது குழந்தைங்க கிட்ட தவறாக நடக்கிறவங்கள எப்படி வந்து கண்டறியறது, எது குட் டச் எது பேட் டச்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களை வச்சே பெர்ஃபார்ம் பண்ண வச்ச ஒரு நாடகம். இந்த நாடகத்தை வந்து அந்த குழந்தை 9 வயசும் அந்த அவங்க அப்பா உட்காந்து பார்த்து அது 1.5 மணி நேரம் முடியும் போது அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக அந்த நாடகத்தில் சொன்ன எல்லா விஷயமும் கன்வே ஆயிடுச்சான். சம விஷயம் இல்லை, அந்த குழந்தைக்கு ஆமாப்பா இது கரெக்டு இது தப்பு இது மாதிரிலாம் இருக்கணும் இவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் ஓகே இவங்களை நம்பலாம் இவங்களை நம்பக்கூடாதுன்ற மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக அவங்க அப்பா கிட்ட வந்து அதை பற்றி அதுக்கு புரிஞ்ச விஷயங்கள்லாம் அப்பா அவங்க குழந்தையும் பேசியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, குழந்தைகிட்ட பேசுகிற பேச்சாடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் அந்த ஓல்டு ஜென்ரேஷன், வேறு அந்த குழந்தை வந்து ப்ரொடெக்டடாக நம்ம என்விரான்மெண்ட்டில் மட்டும் இருக்கும்போது இன்றைக்கி ஒரு குழந்தையாக வந்து அந்த குழந்தை நிறைய பேரோட பழக வேண்டியிருக்கு வெளில போக வேண்டியிருக்குங்கிறனால இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது நல்லது தான். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நாடகத்தில் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு சம சந்தோஷம். அப்பா எதேச்சியாக பார்க்குக்கு போனது எவ்வளோ நல்லதாகிடுச்சு, நம்ம குழந்தைக்கு முக்கியமான விஷயம்லாம் அந்த 1.5 மணி நேரத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு சம சந்தோஷம். இதில் என்ன நிகழ்ச்சி, அப்பா நல்ல விஷயம் தான், ஆனால் நிகழ்ச்சி என்ன அப்படின்றீங்களா, இதுக்கப்புறம் நடந்தது தான் நிகழ்ச்சி. அந்த அப்பா வந்து அவ்வளோதான், அதோட புனேலேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டு அப்படியே அவர் வேலையை பார்க்க போயிட்டார், அப்படியே அதை முடிஞ்சிச்சு எல்லாமே. ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு ஒன்று தோணி அவர் எனக்கு ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் ஒன்று நடந்து அதெல்லாம் என்னன்னு சொல்கிறீங்களா, இப்போ சொன்னால் ஒரு 2 வீக்ஸ் ஃபீலிங் வருங்கிறனால தான் இந்த மாதிரி பிட்டுலாம் போட்டு சொல்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த நிகழ்ச்சி சம்பவத்தை சொல்கிறேன். 92.7 பிக் எஃப்எம்ல நீ கேட்டுங்கிறது மன திருப்தி அடைஞ்ச பாலாஜியோட டேக் டிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் டொடன் டன் 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 ட
வச்சுக்கலாம், நம்ம போகாத எல்லா இடமும் எனக்கு ஃபாரின் தான். அந்த இடத்துல அவங்க வாக்கிங் போயிருக்கும் போது என்ன ஆயிட்டுருந்தான், அந்த பார்க்கில் வந்து 4-5 குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க சேர்ந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருந்தீங்க. ஆனால் குழந்தைங்க ஏதோ தத்தக்கா பத்துக்கான ஏரியாவில் ஏதோ விளையாடுற அந்த மாதிரி இல்லை, நிஜமாலே ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி அது நாடக ட்ரூப்பு, அது வந்து ஒரு ஹெட்டு வந்து நாடகம் டேரக்டர் ஒருத்தவங்க பண்ணாங்க, அவங்க சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களாம் சைல்டு செக்ஸ் அப்யூஸை பற்றி நாடகம் நடத்தி இந்த சும்மா எதேச்சியாக போன இந்த அப்பாவும் குழந்தையும் அந்த நாடகத்தை உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. 1.5 மணி நேரம் நாடகம் பார்த்து முடிக்கும்போது 9 வயசு குழந்தைக்கு அந்த நாடகம் என்னெல்லாம் மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினச்சதோ அது எல்லாமே வந்து பக்காவாக புரிஞ்சிச்சு. சம்மல்ல அந்த குழந்தை வந்து குட் டச்னா எது பேட் டச்னா எது யார்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும் எதெல்லாம் வந்து செய்யணும் செய்யக்கூடாதுன்னா சொல்லிட்டு திரும்பி போகும்போது அந்த அப்பா கிட்ட
சொல்லியிருக்கு. அந்த அப்பாவுக்கு செம்ம சந்தோஷம். இதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி ஒரு டிகிரி சி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும் போது இதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ரெண்டாவது விஷயம் என்ன ஆச்சுன்னா, இந்த அப்பாவுக்கு தான் ஒரு மன வருத்தம் பயங்கரமாக இருந்ததுன்னு தெரியுது. என்னன்னா, இவ்வளோ நல்ல ஒரு பிளே, இவ்வளோ நல்ல ஒரு நாடகம், நம்ம குழந்தைக்கு 1.5 மணி நேரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக புரிய வைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிய வச்ச ஒரு நாடகத்தை அந்த பார்க்கில் மொத்தமே வந்து ஒரு 7 பேர் 8 பேர் தான் பார்த்துருக்காங்க. என்னன்னா, அது ஏன் இவ்வளோ கம்மியான பேர் பார்த்தாங்க, நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தா நிறைய குழந்தைங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு வந்துட்டார். இங்கே வந்து சென்னையில் தான் அவர் வேலை செய்கிறார். சென்னையில் அவர் வேலை செய்கிற கம்பெனியில் அவர் சும்மா எதேச்சியாக அதை பார்க்கும்போது திடீர்னு பார்த்தாக்க பூனேலேருந்து ஒரு நியூஸ் வந்தது. இன்னொரு வாட்டி அந்த நாடகத்தை வந்து அந்த பூனேலேயே வேற ஒரு இடத்துல போடுறாங்க, இலவசம் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு உடனே டப்புனு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார், போன வாட்டி போட்டபோதே யாருமே வரலையே, இந்த வாட்டி இந்த நாடகத்துக்கு நம்ம குழந்தைக்கு இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்தா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எதாவது பண்ணணும், அந்த நாடகத்துக்கு நிறையா குழந்தைங்க வந்து பார்த்தா அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து புரியறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கிட்டே போய் சொல்லிருக்காரு. இந்த நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் கூட்டமே வரமாட்டேந்து, இப்போ வரப்போகிற நாடகத்துக்காவது நம்ம நிறையா கூட்டத்தை சேர்க்கணும், அப்போ பூனேல இருக்கிற ஏதாவது எஃப்எம் ஸ்டேஷனில் அனௌன்ஸ் பண்ண சொல்லாமா அப்படிலாம் சொல்லிட்டு விசாரிச்சோன்னே, அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து இது மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ணுவோம், இந்த பூனேல யாராவது பிக் எஃப்எம்ல சொல்ல முடியுமா அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நான் விசாரிச்சு பார்த்தா பூனேல பிக் எஃப்எம்மே இல்லை. ஆனால் போங்க, இது என்னது, ஒரு 60 ஆள் பூனேல நாடகம் போடுறாங்க, அதை இல்லை எஃப்எம்ல சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் முதல்ல தோணுச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்து மொத்தமாக இது நடந்தது சொன்னதுக்கப்புறம் செம்ம நிகழ்ச்சி, அதாவது அவங்க குழந்தைக்கு நடந்த ஒரு விஷயம் நிறையா குழந்தைங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதே ஒரு செம்ம ஒரு உந்துதல் சக்தியாக மாறி, பூனேல பிக் எஃப்எம் இல்லைனாலும் நிறையா மற்ற எஃப்எம்லாம் இருக்குது, பஞ்சு மண்டாயி நானும் ஒரு 155 வருஷமாக இந்த ரேடியோவில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேல டெல்லியில் அதுக்கப்புறம் நார்த் இந்தியான்னு எதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து என்ன எஃப்எம் இருக்குதோ அங்கே இருக்கிற ஹெட்லாம் யாராவது தொடர்பு கொள்ள முடியுமான்னு பார்த்து கடைசியில் ஒரு 2 பேரை பிடிச்சி அவங்க 2 பேர்கிட்ட இந்த என்டையர் கதையை சொன்னதுக்கப்புறம் இமீடியட்டாக அன்னைக்கு நைட்டே அந்த விளம்பரத்தை ஆரம்பித்து அடுத்த நாளைக்கு அந்த நாடகம் நடத்துகிற வரைக்கும் விளம்பரம் போட்டு அந்த நாடகத்துக்கு ரெண்டாவது வாட்டி நடத்தும்போது செம்ம கூட்டமாக செம்ம சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அப்படியே சூப்பரில் ஒரு குழந்தைக்கு நல்லது நடந்தது, என் குழந்தை ஒண்டி நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்காம அந்த அப்பா வந்து சென்னை வந்ததுக்கப்புறமும் அந்த நாடகத்துக்கு பூனேயில் கூட்டம் வர வைக்கணும்னு நினச்சதே ஒரு செம்ம இன்டென்ஷன். அது அவர் நினச்ச ஒரே காரணத்தினால மட்டுமே இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச என்னையும் கூட மாற்றி கடைசியில் வந்து அந்த நாடகத்தை பற்றி ரேடியோவில் 2 ரேடியோவில் அதுவும் பேச வச்சு அந்த 2 ரேடியோவில் பேசினது காரணமாக கொஞ்சம் நிறையா கூட்டம் அந்த நாடகத்தை போய் ரெண்டாவது வாட்டி நடக்கும்போது பார்த்துருக்கு. அதில் எத்தனை குழந்தைங்க இருந்திருக்கும், எத்தனை குழந்தைங்க அது புரிஞ்சிருக்கும்ல, ஒரு சூப்பர் விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு செம்ம மன நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் ஆனால் ஒரே காரணம் வந்து அந்த அப்பாவோட இன்டென்ஷன் தான். அவர் இதுக்குள்ள யாருன்னே தெரியாத விஷயம், நான் பேசினதே இல்லை, அவர் மூஞ்சி கூட தெரியாது, பேர் கூட தெரியாது, பட் இஸ் டன் அ கிரேட் விஷயம் ஒன்லி த இன் டெல்லிங் இந்த ரேடியோ அண்ட் ஆல். இது 92.7 பிக் எஃப்எம்ல செம்ம சந்தோஷமாக இருக்கிற பாலாஜியோட டிகிடிசி கொஞ்சோண்டு நல்லது நம்ம நினச்சா போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய நல்லது நடக்கும் தானாகவே, ஏன்னா நினைப்பு நல்லதில்லை. எல்லாருக்கும் ஆல்ரெடி லீவ் மோடு வந்துருச்சு, யாருக்கு வேலை செய்வே ஆஃபீஸில் மூடல, என்னடா போகடா சீக்கிரம் விடுடா வீட்டுக்கு போட, அடுத்த ஒரு ஊர் நாளைக்கு ஐயா அப்படின்ற மாதிரி செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி டிகிடிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க, எந்த வேலையுமே செய்ய மனசே வராமல் நானும் பஞ்சமிட்டாயெல்லாம் சம்மஞ்சலையாக சம்மந்தமெல்லாம் பேசினோம். அப்படியே உட்காந்து இது மாதிரி பேசினபோது பஞ்சமிட்டாய் வந்து என்ன பண்ணான்னா, 10 விரலையும் சொடுக்கு எடுத்தான், கபால் கபால் ஜிங்கு சக்கர சக்க சக்கரன்னு சொல்லிட்டு எல்லா விரலும் டடக்கு 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 அப்படின்னு சொல்லி சொடுக்கு ஒடிச்சுது. இதெல்லாம் ஒரு விஷயம் நீ எதுக்குலாம் சொல்கிறேன்ட்டீங்களா, இல்லை அங்கிள் நீங்களே யோசிச்சு பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு வாட்டி நம்ம சொடுக்கு எடுக்கும்போது 10 விரலையும் அந்த சொடுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஒரு பரிபூர்ண ஒரு திருப்தி ஃபீலிங் வரும் உங்களுக்கு வந்துருக்குதா, இன்னைக்கு எங்களுக்கு வந்து 2 பேருக்குமே ஒரு செம்ம அல்ப சந்தோஷம் தான் இது. ஆனால் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி அல்ப சந்தோஷம்லாம் நம்ம அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல, ரொம்ப பெரிய விஷயம்லாம் சாதிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தோட இது மாதிரி அல்ப விஷயம்லாம் பண்ணும்போது ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்கல, அதுதான் இஸ் கமிங் அப் இந்த லூஸ் டாக். அந்த வகையில் இந்த 10 விரல் சொடுக்கே வந்து ஒரு சம விஷயம் தான் இல்ல, ஏதாவது 1 விரல் 2 விரல் மிஸ் ஆனா கூட ஒரு திருப்தி இருக்காது, ஆனா 10 விரலும் இந்த சொடுக்கு ஆகும்போது இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபீலிங் அட் ஆல் கமிங். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இப்ப ரீசெண்டா நடந்ததுனால இது கபால் ஞாபகம் இருக்குது. என்னன்னா, இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்குல எப்போ வரும்னே தெரியாத சம்பளம் அந்த மத்தியான வாக்குல 1:30 மணிக்கு உன் அக்கௌண்ட்ல சம்பளம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் இந்த பேங்க்ல இருந்து வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குமே, செம்மையா இருக்கும்ல அந்த ஃபீலிங். அதுவும் வந்து காஞ்சி போய் கிடப்போம், பக்கத்துல இருக்கிற நாயர் வந்து நம்மள 4 நாளைக்கு முறைச்சு பார்த்துன்னே இருப்பார், எப்படா வருவான் இவன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போதெல்லாம் கீழே தலையை குனிஞ்சுன்னு அப்படியே செகண்ட் ஆஃப் சூரிய வம்சம் சரத்குமாருக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த லைஃபாக அந்த மாதிரி போயிட்டு இருப்போம். ஆனால் அந்த சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் அவள் தான் இந்த நாயர் என்ன நாயராக வாயிலே குத்துவன்ற மாதிரி அவரோட அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் தாம் தூம்னு அன்னைக்கு போய் பானிபூரி 3 பிளேட் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறதுன்ற மாதிரி செம்ம சந்தோஷமாயிடும். அது வெறும் நம்பர் தான், ஃபோனில் தான் இருக்கும், ஆனால் வந்து அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள சைக்காலஜிக்கலாக ஒரு ஹாப்பினஸ் இஸ் கமிங், தட் இஸ் ஆல்சோ அல்ப சந்தோஷம்னும். இதே மாதிரி குட்டி குட்டியாக முக்கியமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பயங்கர சந்தோஷம் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன், இப்போ எல்லாத்தையும் சொல்லிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதுன்றதால 7 வீக்ஸுக்கு பேசுறதுக்காக இது நீட்டி முழுக்க சொல்கிற பாலாஜியோட நீ கேட்டு நிற்கிறது டிகிடிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் டொடன் டன் டுண்டமன் டன் டண்டவன் டன் டாக்கு டாக்கு டாய்.
நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த எக்ஸாம்லாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதில் தெரியாத ரெண்டு கொஸ்டின் பத்து மார்க் கொஸ்டினாக இருக்கும், ரெண்டுத்தையும் அப்படியே சொல்லையாக விட்டு வரும், ஒரு 20 மார்க் கண்ணு முன்னாடி போவோம், பெருசாக கவலையே இருக்காது, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 மார்க் விட்டு வரும், அதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டோம். இன்னும் சில நேரத்தில் எதுவுமே தெரியாமல் ஒரு 40-50 மார்க்லாம் விட்டு எப்படியாவது இந்த 50 மார்க் எழுதியிருக்கோம், அதில் ஒரு 40 வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருப்போம், அப்போலாம் வருத்தம் இருக்காது. ஆனால் அந்த பேப்பர் கொடுக்கும்போது டோட்டல் மிஸ்டேக்கில் ஒரே ஒரு மார்க் நம்மளுக்கு ஜாஸ்தியாக வரும்போது ஒரு அல்ப சந்தோஷம் வருமே. பெருமை இருக்கும். அதே மாதிரி சில குவெஸ்டினுக்குலாம் வந்து 5 மார்க் போட வேண்டியதுக்கு 3.5 மார்க் தான் போட்டிருப்பாங்க, மேம் மேம் ஆல் கரெக்ட் மேம், நோ மிஸ்டேக் மேம், மேம் நாட் ஈவன் கிராமர் மிஸ்டேக் அண்ட் ஆல் தேர் அண்ட் ஆல் மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்னு அதுக்கு வந்து அவங்க மனம் இறங்கி ஒரு மார்க் போட்டாங்கன்னா அதுதான் நம்ம வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு வாங்கின ஒரு ஃபீலிங். இது ரெண்டு சம அல்ப சந்தோஷம்னா மூணாவது முக்கியமான அல்ப சந்தோஷம்னா ஃபீஸ் கட்ட காசு கொடுப்பாங்க, அந்த காசுல ஒரு 15-20 ரூபா மீறும் போது நம்ம தான் நீ உலகத்திலே பெரிய பணக்காரங்களா இருப்போம். உங்களுக்கு நடந்திருக்குதா? எங்க வீட்டில் வந்து நான் ஒரு வாட்டி ஏமாற்றி மாட்டிக்கினேன். என்ன தெரியுமா, இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது எங்க ஸ்கூல்ல வந்து 5ஆம் தேதிக்கு மேலே கட்டினா 5 ரூபா ஃபைன். ஆனால் எங்க வீட்டில் நான் என்ன சொல்லிட்டேன், 5ஆம் தேதி நாங்கள் 8ஆம் தேதி 9ஆம் தேதியே கட்டினோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு 5 ரூபான்ற கணக்கில் 20 ரூபா ஜாஸ்தியாக வாங்கிட்டு போயிட்டு அப்படியே அதில் 15 ரூபா செம்ம கமிஷன் எனக்கு. ஆனால் அந்த பில்லு திருத்தி ஒரு 15 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டதில் அப்பட்டமா மாட்டிக்கினேன் அப்படியே, செம அவமானம். ஆனால் அந்த 15 ரூபாக்கு போயிட்டு பக்கத்து கடையில் சமோசா கஜரம்லாம் வாங்கி சாப்பிடும்போது சமையல் தான் இருந்தது. அது ஒரு சமாளிப்பு சந்தோஷம். அதுக்கப்புறம் கடைசி அந்த லாஸ்ட் எக்ஸாம் முடியும் போது ஒரு ஃபீலிங், ஐயோ முஞ்சிச்சா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருமே. அன்னைக்கு தான் உலகத்திலே மிகப்பெரும் சுதந்திர பறவையாக கையல் படத்தில் ஒரு ஹீரோ எங்கே போகிறாருன்னு தெரியாத மாதிரி நம்மளும் எங்கேயா சைக்கிள் எடுத்துன்னு போயிடுவோம் இல்லை. இதெல்லாம் தான் ஸ்கூல் படிக்கும்போது செம்ம ஃபீலிங்காக இருந்தது. இப்போலாம் எனக்கு பசங்களை எல்லாம் பண்ணுறானுங்க, பண்ணுவானுங்க இது கூட பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்கு அவங்க ஸ்கூல் படிக்கணும். நீங்கள் கேட்டுங்கிறது 92.7 பிகஃப் டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த அல்ப சந்தோஷம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு அழுக்கு ஜீன்ஸை கழட்டி போட்டிருப்போம், அது எங்கே இருக்குது, இத்தனை நாள் எங்கே இருந்தது, இது நம்பது தானா அப்படின்றதே தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது அந்த பேண்ட்டு பாக்கெட்டில் ஒரு 140 ரூபா இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. அப்போ 92.7 மிகப்பல பாலாஜி டிடிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது சப்ப விஷயமா தெரியும், ஆனால் நிஜமாலே நடக்கும்போது ஒரு அல்ப சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும்ல. அதை தான் கொஞ்சம் நேரமாக லூஸ் டாக்ல வந்து நீ பேசணுங்கிறோம். அந்த வகையில் ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்ச கடைசி நாள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு மார்க் மிஸ்ஸுக்கிட்ட கெஞ்சி வாங்கி அதை பாஸ் ஆகிற ஒரு ஃபீலிங்கு, அதுக்கப்புறம் டோட்டல் மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதில் கிடைக்கிற மார்க் நம்ம எக்ஸாமில் 20 மார்க் விட்டுருப்போம், அப்போட அந்த 2 மார்க் நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சு அதில் ஒரு சந்தோஷம், 10 விரலி சொடுக்கு வந்துனா ஒரு சந்தோஷன்ற மாதிரி குட்டி குட்டியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மெயின் மேட்டர் தான் அந்த பழைய பேண்டில் காசு கிடைக்கிறது. இன்னும் ஒரு செம்ம சந்தோஷம் இல்லை, அது எப்போ வச்சிருப்போனே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த 150 ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பிளாங்க் செக் வந்த மாதிரி இருக்கும். 10 லட்ச ரூபாய்க்கு எப்படி பிளாங்க் செக் வர முடியும் அப்போ இந்த படம் நம்பிக்கலாம். ஆனால் செம்ம இதாக இருக்கும். ஆனால் ஆண்டி உங்களுக்கு என்ன, பழைய பேண்டில் எப்படி நீங்கள் காசு வச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் எங்கே வைப்பீங்க, அந்த ஷெல்ஃபுக்கு அடியில் ஏதாவது ஒரு துணி ஹெல்ப்புக்கு இடுக்கில் போய் தேடும் போது நம்ம ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு பொருள் கிடைக்குமே. சபையார்கள் இங்கே பாரு இது இங்கே இருக்கு, ஓட்டர் ஐடி காணும் சொல்லியிருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐயோ ஆனந்தமே வரும். அதுக்கப்புறம் நம்ம வாரத்தில் ஒரு 3 வாட்டி அனுபவிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலங்காலத்தால் ஒரு 6-6:30 எழுந்துக்கணும் அப்படின்னா எதேச்சியும் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து பார்த்து மணி அப்போ பார்த்தா 3:30 இருக்கும், ஐ இன்னும் 2 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வருமே. அடிக்கடி நடக்கும்ல இது, வாரத்தில் 2-3 வாட்டி எனக்கு நடந்துடும். 6 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா 4:30 மத்தியானம் 11 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா 9:30 எழுந்துக்கும் போது இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த மேன் கைண்ட் ஹஸ் எவர் ஃபேஸ்ட் இன் த ஹியூமனிட்டி. ஓகே, இந்த 3க்கு அப்புறமும் எதுவும் இப்போ தோணலன்றால பஞ்சபடாயை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்கிறோம். இது ரெடி 2.7 பிகஃபில் லூஸ் டாக் வித் மீ பாலாஜி சாயங்காலத்தில் செம்ம டயர்டாக வெளில வந்து எப்படா வீட்டுக்கு போவோன்னு அந்த இருக்கும்போது பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த 29C மாதிரி ஒரு பஸ் வரும், அப்படியே செம்ம கூட்டத்தோட ஃபுட்பால்லேயே ஒரு 473 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி தள்ளி உள்ளுக்குள்ளே ஏறி டிக்கெட்டை வாங்கி ஏதாவது ஒரு சீட்டு பக்கத்தில் நின்றுருப்போம். கரெக்டாக நம்மளுக்கு கீழே அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறவர் வந்து 2 ரூபா டிக்கெட்டு எடுத்து அந்த ஸ்டாப்பிங்லேயே இறங்குற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அந்த சீட்டு கிடச்சி பெரம்பூர் வரைக்கும் உட்காந்து போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்குமே. அந்த மாதிரி அல்ப சந்தோஷம் தான் சாயங்காலத்திலையும் பேசுகிறோம். 92.7 பிகஃபில் பாலாஜியோட டேக்னிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது டுடே இந்த லூஸ் டாக் அண்ட் ஆல் ஒன் நிகழ்ச்சி இஸ் தேர். அது என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி நம்மள ஏதாவது பாதிச்சுது, ஏதாவது நம்ம சுற்றி நடந்ததுன்னா அது இந்த பட்டம் நம்மகிட்ட பேசுவோம். ஹலோ, ஹலோ, அந்த புலிசாயிரத்துல ஏன் புலியே இல்லை? ஹலோ, லூஸ் டாக்.
அந்த வகையில் இந்த அல்ப சந்தோஷத்தில் மெயின் லிஸ்ட்ல இந்த பஸ் வருது இல்லை. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதுலாம் 47A கீழ்பாக்கத்துலேருந்து அடையாருக்கு போனோம் இல்லையா, நீ நார்மலாக அங்கே தானே போய் டெஸ்டினேஷன் இருக்கணும் அப்படின்னா அது வீட்டுக்கு போகும்போது அப்படி ஆகிடும். அதான் அந்த 47A காலையில் ஏறிடுவேன், ஏறி முடிச்சு அந்த பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எனக்கு ஃபுட்பால் அடிக்கவே பிடிக்காது, பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும், கை வலிக்கும், அதுக்கப்புறம் வந்து கர்ண தப்பினா மரணன்ற மாதிரிலாம் எங்கள் அம்மா அடிக்கடி சின்ன வயசுலேருந்து பழமொழி சொன்னதுனால அதுவும் பயம். அதனால் எப்படியாவது முண்டி பிடிச்சி உள்ளே போயிடுவேன். உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒவ்வொரு சீட்டாக நவுந்து நவுந்து போய் பார்த்து யாராவது பாக்கெட்டில் டிக்கெட் தெரியுதா, அதை வாங்கின டிக்கெட் எடுத்து மேல் பாக்கெட்டில் வைப்பாங்கள அந்த மாதிரி வச்ச டிக்கெட்டை பார்த்தாக்க அந்த டிக்கெட்லையும் 2 ரூபா 2 ரூபான்ற மாதிரி தெரிஞ்சுனா அவங்க இமீடியட்டாக 2 ஸ்டாப்பிங்கில் இறங்கிடுவாங்கன்றதை கண்டுபிடிச்சு அவங்க பக்கத்துலேயே நின்றுருப்பேன். இறங்கினதுக்கப்புறம் கவால் போய் அதில் உட்காந்துருவேன், செம்மையான சீட்டு கிடைக்கும். கீழ்பாக்கத்துலேருந்து அந்த பஸ் ஊர் உலகத்தையே சுற்றி பாகிஸ்தானில் 2 ஸ்டாப்பிங் நிறுத்தி அதுக்கப்புறம் தான் அடையாருக்கே போவோம். அந்த மாதிரி சுற்றுவாங்க இந்த 47A. அதுவும் இந்த 23C ஒரு பஸ் இருக்கு, ஐயோ அதில் ஏறி ஐநாவரத்துலேருந்து பஸ் நகர் வரத்துக்கு டேரெக்டாக நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போயிடலான்ற அளவுக்கு இட்ஸ் லாங் ஜேர்னி. அதுலலாம் சீட்டு கிடச்சி தான் ஒரு செம்ம சந்தோஷம். அது ஒன்று. இதே பஸ்ஸில் நடக்கிற இன்னொரு செம்ம அல்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இது என்னது, ஐயோ எதை சொல்ல நினச்சி மறந்து போயிட்டேன், ஐயோ அந்த லாஸ்ட் சீட்டு லேடிஸ் சீட்டு, அந்த சீட்டில் நம்ம உட்காந்து ஒரு பயம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் அப்படியே போயினே இருக்கும், ஐயோ யாராவது எழுப்ப சொல்லிட்டாங்கன்னா, யாராவது ஆண்டி வந்துட்டாங்கன்னா, லேடிஸ் வந்துட்டாங்கன்னா அசிங்கமாக இறத்துட்டு வாங்களே, அதுவும் என்னங்க எழுந்துங்க லேடிஸ் சீட் அப்படிலாம் சொல்லுவேன், என்ன லேடிஸ் இருக்கும்போது எருமாடு மாதிரி உட்காந்துருக்கு அப்படிலாம் நிறைய வாட்டி திட்டிருக்கிறேன். அந்த மாதிரி யாரும் திட்டக்கூடாது, எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கம்ப்ளீட்டாக நம்ம போகிற ஜேர்னி ஃபுல்லாக அந்த சீட்டில் உட்காந்து நம்மளை யாரும் எழுப்பாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து அந்த பஸ் காலியாக இருந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் சாதனை. இதே மாதிரி அல்ப சந்தோஷங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட்டிங். 92.7 பிக் எஃப்எம் இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிஜன் சோப்ஸ் அண்ட் பவுடர் டொடரண்டன். நீங்கள் எதாவது ஆண்டி எடுத்துட்டு வாங்கிறீங்களா பஸ்ஸில், ஐயோ அப்போ தான் அவமானமாக இருக்கும், ஆனால் நினச்சி பார்த்தா சம சிரிப்பாக வரும். ஆனால் இதே வந்து அவங்க ஜென் சீட்டில் வந்து தைரியமாக திங்குன்னு உட்காருவாங்க, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சொல்கிறதுக்கும் பயங்கர பயமாக இருக்கும், ஐயோ இவங்களை எப்படி இது ஜென் சீட்டு ஆண்டி நிறையா ஜென்ஸ் நின்று அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படியே நானும் பக்கத்தில் சமத்தாக உட்காந்து இருப்பேன், ஸ்டாப்பிங் வந்தால் சொல்லுங்கள் ஆண்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஏர் பண்ணி சந்தோஷமாக வண்டியில் போயினே இருப்போம். அப்படியே ஒவ்வொரு எஃப்எம் சேனலாக மாற்றினே இருப்போம், ஆனால் எதுவுமே வந்து மொத்தமாக கேட்க முடியாது, ஐயோ அப்படின்னு கரெக்ட் தான் அங்கே. அந்த மாதிரி மாற்றினே இருக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வரும், பார்த்தா அந்த முடிகிற நேரத்தில் லாஸ்ட் ஒரு 15 செகண்ட் ஒன்று கேட்டுருப்போம், அச்சிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங், ஐயோச்சா முன்னாடியே வச்சிருக்கலாமே இத்தனை நேரம் இந்த கண்டராவி பாலாஜி பேசுறது கேட்டிருந்தோமே மாதிரி இட்ஸ் நான் சென்ஸ் ஃபீலிங் வில் கம் இன் த மைண்ட் அண்ட் ஆல். ஆனால் அதே நேரத்தில் டப்புன்னு அந்த பாட்டு முடிஞ்சோன்னே வேறு ஏதாவது ஸ்டேஷனுக்கு போகும்போது அதே பாட்டை ஃபஸ்ட்லேருந்து போட்டால் ஒரு சந்தோஷமே, இதெல்லாம் எனக்கு ஆனதே இல்லைன்றீங்களா, கரெக்ட் தான். இதை நான் 5 மினிட் சொன்னேன், இல்லை இது ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கும்னு, இல்லை இல்லை இது அல்ப சந்தோஷம் தான் இதை சொல்லுங்கன்னு சொன்னால் 92.7 பிகஃபில் அவன் சொன்ன காரணத்தினால மட்டுமே இதை சொன்னி. ஆனால் சாயங்காலத்துலேருந்து இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற நிஜமான அல்ப சந்தோஷங்கள்லாம் ஒவ்வொன்றா வந்து லூஸ் ஸ்டாக்கில் சொல்லணும். அது என்னடா லூஸ் ஸ்டாக்ன்றீங்களா, சும்மா எதாவது நான் லூஸ் பேசுறேன், அதனால தான் அது இந்த பட்டன் நம்ம கிட்ட பேசுவோம். அந்த வகையில் ஒரு மேஜர் அல்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து நான் சொன்னது இது 5 மினிட் இல்லை, நான் தான் சொன்னேன். என்ன தெரியுமா, நம்ம ஆஃபீஸ்க்கு வருவாங்க வழக்கம் போல், நம்ம வந்து உட்காந்து நம்ம சீட்டில் உட்காந்து சுற்றி முத்து திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு இமீடியட்டாக யார் மேனேஜரோ பாஸோ அவங்க அன்றைக்கி லீவு அப்படின்னா அப்போது ஒரு சந்தோஷம் பொங்குமே. அன்றைக்கெலாம் என் ஆஃபீஸில் நான் தான் ஓனர், நான் தான் பிகப்பம் ஓனர், வாங்கடா இப்போ வாங்கடான்ற அளவுக்கு சேரு பறக்கும், அப்படியே வாட்டர் பாட்டிலாம் விசிறி அடிப்பேன். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஒரு மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடிக்கொள்ளும். அந்த மேனேஜர் எவ்வளோ நல்லவங்களாக வேணாலும் இருக்கலாம், நம்ம நிறைய வாட்டி நல்லதெல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் இருந்தாலும் மேனேஜர்ன்ற ஒரு பதவியில் இருக்கிறதுனாலே அவர் லீவு போட்டால் அந்த 2 நாளோ 3 நாளோ நம்மளுக்கு ஒரு பயங்கர குதூகலம், பயங்கர சந்தோஷம். வேற என்ன ஆஃபீஸில் இது மாதிரி அல்ப சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க, நம்ம சம்பளம்லாம் 2-3 வருஷம் பயங்கரமாக கத்தி கதறி கேட்டிருப்போம், இந்த அப்ரைசல் நீ இந்த இது பண்ண அன்றைக்கி ஒரு நாளை மூக்க சுரிஞ்சி அதனால் உனக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 1000 அநியாய காரணம்லாம் சொல்லி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்போது ஒரு வாட்டி நம்ம எதிரே பார்க்காத போது இந்த கீ செயின், டெய்ரி, பேனா, ஓப்பனர்லாம் எடுத்துகிட்டு வந்து மர்ச்சன்டைஸ் கிஃப்ட் நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போது அதை வாங்கும்போது ஒரு அல்ப சந்தோஷம் வருமே, ஏதோ 100% ஐக்கு கொடுத்த அளவுக்கு ஒரு சம ஃபீலிங். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் நம்மளே திட்டுவோம், ஆமாம் பொல்லாத ஆஃபீஸ் தூக்க முடியாமல் தூக்கி ஒரு டெய்ரியை கொடுத்துருக்கானுங்க, ஒரு கீ செயினை கொடுத்துருக்கானுங்க, ஆனால் வாங்கும்போது ஐயா எனக்கு 2 கொடுங்க எனக்கு எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேறு பேக்கு மாதிரி 2 எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுருக்கும் போது சாயங்காலத்துலேருந்து இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கிற அல்ப சந்தோஷம்லாம் பேசினோம். டொடரண்டன் பவர்ட் பை உதயம் பருப்பு வகையில் மற்றும் பொன்வண்டி டிஜன் சோப் சொல்லி இவ்வளோ வாட்டி சொல்கிறேன், அதனால் இது 2வது வாட்டி கேட்டுக்கோங்க. ஓகே, நீ இவ்வளோ சொன்னியே, துணி கடைக்கெல்லாம் போகும்போது மாலுக்கெல்லாம் போகும்போது அந்த கடையில் என்ன பொருள் வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா கவர் கேட்டு அதையும் அவன் கொடுத்துட்டான் அப்படின்னு போது ஒரு சந்தோஷம் வருமே, அதை ஏன்டா சொல்லணும், இப்போ ஒரு ஆண்டி ஃபோன் பண்ணி செம்மையாக கேட்டாங்க. 92.7 பிகப்புல பாலாஜி டிடிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிஜன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து நம்மளுக்கு டெய்லி நடக்கிற அது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சந்தோஷப்படாத அளவுக்கு குட்டி குட்டியாக சில விஷயம்லாம் நடக்கும்போது ஒரு அல்ப சந்தோஷம் வரும். அதெல்லாம் தான் வந்து லூஸ் ஸ்டாக்கில் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் தான் இந்த ஆண்டி வந்து சம விஷயம் சொன்னாங்க, ஆமாம் இல்லை அங்கிள் போன முன்னாடிலாம் வந்து இப்போ இந்த கவருக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார், கேரி பேக் எக்ஸ்ட்ரா
சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசுறாங்களே, அந்த மாதிரிலாம் பேசாத டைம்ல நம்ம அம்மாலாம் கடைக்கு போகும்போது ரொம்ப சின்னதா ஒரு மூக்குத்தி வாங்கியிருப்பாங்க. அந்த மூக்குத்திக்கு போய் நகை கடையில வந்து இந்த டிராவல் பேக் இல்ல, டிராவல் பேக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ஹேண்ட் பேக் ஆகுது கொடுங்களேன், அப்படி இல்ல பர்சாவது கொடுங்களேன், கழுத குடிசியா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்டு பேசி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க முகத்துல ஒரு பெருமித உணர்ச்சி இருக்குமே, செம்மையா இருக்கும்ல. மூக்குத்தியே வந்து அரை கிராம் தான் இருக்கும், அதுக்கு எப்படியாவது ஒரு 150 ரூபாய்க்கு அது பேக் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துல அவங்க வாங்குற அந்த பேக் தான் இருக்கிறதுலே மாபெரும் அல்ப சந்தோஷம் ஆஃப் த ஆண்டிஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் இந்த கடையில கவர் வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழான்னு சொல்லிட்டு தெருவில் வர வாழைப்பழக்காரர்கிட்ட கூட எப்படியாவது பேசி ஒரு டசன் வாங்கினா எக்ஸ்ட்ரா 2 பழம் வாங்கும் போதுலாம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மாபெரும் அல்ப சந்தோஷம் மகேஷ் பூபதி மாமா வீட்டுக்கு வந்த மாதிரி இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபீலிங் அட் ஆல் தில் கெட்டணும். ஸோ போதும் இதோட, ஏன்னா எனக்கு வீட்டுக்கு போற நேரம் வந்துச்சு, லைட்டா செம்மையா பசிக்குது, இப்போ வர லைட்டாவா செம்மையா வந்துருக்கலாம், செம்மையா தான் பசிக்குது, நான் சீக்கிரமா போயிட்டு கிடக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு தூங்கிட்டு மறுபடியும் நாளை சாயங்காலம் உங்களுக்கு பார்க்க வைக்கலாம். உங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற முஞ்சா பாத்துக்கோங்க. அண்ட் லைக் சீ யூ நெக்ஸ்ட் டைம், திஸ் பாலாஜி சேயிங் டாடா பா பாய் குட் நைட், ஹவ் எ கிரேட் நைட், தொடர்ந்து டுண்டமண்டன் டண்டமண்டன் டிண்டா கிண்டா கிண்டா கிண்டா. என்ன பொசுக்கு முடிச்சுட்டே, நம்ம என்ன சூப்பர் சிங்கரா நடத்துறோம் 15 வருஷத்துக்கு நடத்துறதுக்கு, அப்படியே பேசிட்டு போயிட வேண்டியதான். நீங்களும் டைம் பார்த்து நிற்கிறீங்களா? இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது, இன்னும் ஒரு 5 செகண்ட் ஆகும் படித்த வெடி குண்டு ரெடி ரூபாய் செவன் மிக பிள்ளை எப்படா ஆயிரத்த 3 நாள் லீவ் ஆரம்பிக்கும் வெயிட் பண்ணுற உங்களை பாரு இருக்கிற பாலாஜியோட நீங்கள் பெற்றா இருக்கிறது சட சாயகாலத்தில் டேக்டிசி பவர் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். இந்த சோப்பு பவுடரும் பருப்பும் இல்லாமல் ஒரு 3 நாளைக்கு சம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்களுக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு என்ன வர சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன வர சொல்லுவாங்க, இருந்தாலும் எப்படியாவது பஞ்சு மிட்டாயிட்ட சொல்லி ஏமாத்தலாமனு பார்த்து நினைக்கிறேன். ஆனால் சூப்பரில் 3 நாள்லாம் லீவ் இல்லைனாலும் நம்மளுக்கு எப்போ கட்சிது கட்சியா, எப்போ இந்த புள்ளையாச்சி துர்த்தியிலேருந்து அக்டோபர் மாதம் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து இந்த ஜனவரி 26 வரைக்கும் நமக்கு செம்ம ஜாலி, ஏதாவது ஒரு லீவ் வந்துனே இருக்கும்ல, இப்போ தான் இந்த லீவ் முக ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் எப்படியா நடு நடுவில் 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் மாதம்லாம் போயிடும். ஆனால் ரிபப்ளிக் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இது எப்போ லீவே இருக்காது, அப்புறம் ஐபிஎல் ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு ஹாலிடே ஃபெஸ்டிவ் ஸ்பிரிட்டே வரும். என்னதான் ஊழல் புகார்லாம் சொல்கிறாலும் சாயங்காலம் சாயங்காலம் மேட்ச் விளையாடுவாங்களே நம்மளுக்காக, நம்மளுக்கு மாநாடு மயிலோட பார்க்கறதோட ஐபிஎல் பார்க்கும்போது தான் செம்ம என்டர்டெய்னிங்காகவே இருக்கும். இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கிற கிக்கிற குக்கரன்ற எல்லாம் எடுத்து சிப்போடா அப்படின்னு ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அல்ப சந்தோஷம், எப்படி இந்த 3 நாள் லீவ் அப்படின்றது சாதாரண விஷயம் அதான் செம்ம அல்ப சந்தோஷம் கொடுக்குறதுல, அதே மாதிரி அல்ப சந்தோஷமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் நேரம் வந்து லூஸ் டாக்ல பேச போகிறோம். ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் இருந்தாலும் எவ்வளோ குடிர் பாசல வளரும் சமத்து போயினா சமத்து போனால் சுச்சு பிச்சிக்கு நம்ம செம்ம ஜாலியாக கிடைக்குது. டிகிடிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன் வண்டு சோப்ஸ் அண்ட் டெடர்ஜென்ட் பவுடர் டொடன் டன் டாய். ஒரு செம்மையாக மனசு அப்படியே நெகிழ வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அங்கிள் முந்தானித்தி. ஏன்டா இப்போ சொல்கிறேன், அதை நேற்று சொல்ல முடியல, என்ன தருமாச்சு ஒரு அங்கிள் யாருன்னே தெரியாது, அவர் நான் பார்த்தது கூட கிடையாது, நம்ம ஊருக்காரரும் கிடையாது, பல்லே 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 பல்லேன்ற மாதிரி புனேயில் இருக்கிறவர். நீ யாருன்றீங்களா? நான் தான் பாலாஜி, 92.7 பிக் எஃப்எம்ல இது டிகிடிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். அன்றைக்கி என்ன ஆச்சு, நான் ஞாயிற்றுக்கிழமையா என்ன கிழமை தெரியல, ஏதோ ஒரு கிழமை 2-3 நாள் முன்னாடி அப்படியே வீட்டில் உட்காந்து அப்படியே மலாக்க பத்துனுங்க போது என்னாச்சுன்னா திடீர்னு வந்து யாரோ ஒரு தெரிஞ்சவங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு அனுப்பிச்சாங்க, வாட் இஸ் த ஹெல்ப் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ரிப்ளை அனுப்பிச்சேன். அப்புறம் தெரிஞ்சது அவங்க ஆஃபீஸில் அவங்களோட முதலாளி சிஇஓ பதவியில் இருக்கிற ஒருத்தர் என்னன்னா புனேக்காரர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சொந்த ஊருக்கு, நம்ம ஊரில் வேலை செய்கிறாரு, சொந்த ஊருக்கு வந்து லீவில் போயிருந்தபோது இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து அவங்களும் அவரோட குழந்தை 9 வயசு குழந்தையும் வந்து சும்மா பார்க்கில் நடந்து போயிட்டுருது, ஏஜிங் காங்குங் காங்குங் அப்படின்ற மாதிரி அப்பாவோட கையை பிடிச்சி அந்த குழந்தை வந்து செம்ம பாசத்தோட தங்க மீன்கள் படத்தில் வர மாதிரி நடந்து போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு நாடகம் நடத்திருந்துருக்காங்க, 4-5 குழந்தைங்க நடிச்சிருந்துருக்குது, ஒரு பெரிய டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த நாடகத்தை வந்து அப்படியே இந்த குழந்தையும் அப்பா வந்து எதேச்சும் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துருக்குறாங்க. ப்ராப்பராக ஒரு நாடகம் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ரிஹர்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்களை நல்லா ட்ரெயின் பண்ண மாதிரி ஒரு நாடகம் நடந்துட்டுருக்குது. அந்த நாடகம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தாக்க சைல்டு செக்ஸ் அப்யூஸ் பற்றி, அதாவது குழந்தைங்க கிட்ட தவறாக நடக்கிறவங்களை எப்படி வந்து கண்டறியறது, எது குட் டச் எது பேட் டச்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களை வச்சே பெர்ஃபார்ம் பண்ண வச்ச ஒரு நாடகம். இந்த நாடகத்தை வந்து அந்த குழந்தை 9 வயசும் அந்த அவங்க அப்பா உட்காந்து பார்த்து அது 1.5 மணி நேரம் முடியும் போது அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக அந்த நாடகத்தில் சொன்ன எல்லா விஷயமும் கன்வே ஆயிடுச்சான். சம விஷயம் இல்லை, அந்த குழந்தைக்கு ஆமாப்பா இது கரெக்டு இது தப்பு இது மாதிரிலாம் இருக்கணும் இவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் ஓகே இவங்களை நம்பலாம் இவங்களை நம்பக்கூடாதுன்ற மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக அவங்க அப்பா கிட்ட வந்து அதை பற்றி அதுக்கு புரிஞ்ச விஷயங்கள்லாம் அப்பாவும் குழந்தையும் பேசியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, குழந்தைகிட்ட பேசுகிற பேச்சாடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க, அதெல்லாம் அந்த ஓல்டு ஜென்ரேஷன் வேறு, அந்த குழந்தை வந்து ப்ரொடெக்டடாக நம்ம என்விரான்மெண்ட்டில் மட்டும் இருக்கும்போது இன்றைக்கி ஒரு குழந்தையாக வந்து அந்த குழந்தை நிறைய பேரோட பழக வேண்டியிருக்கு, வெளில போக வேண்டியிருக்குங்கிறனால இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது நல்லது தான். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நாடகத்தில் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு சம சந்தோஷம், அப்பா எதேச்சியாக பார்க்குக்கு போனது எவ்வளோ நல்லதாகிடுச்சு, நம்ம குழந்தைக்கு முக்கியமான விஷயம்லாம் அந்த 1.5 மணி நேரத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு சம சந்தோஷம். இதில் என்ன நிகழ்ச்சி, அப்பா நல்ல விஷயம் தான், ஆனால் நிகழ்ச்சி என்ன அப்படின்றீங்களா, இதுக்கப்புறம் நடந்தது தான் நிகழ்ச்சி. அந்த அப்பா வந்து அவ்வளோதான், அதோட புனேலேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டு அப்படியே அவர் வேலையை பார்க்க போயிட்டார், அப்படியே அதை முடிஞ்சிச்சு எல்லாமே. ஆனால் திடீர்னு
ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு ஒன்று தோணி அவர் எனக்கு ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் ஒன்று நடந்து அதெல்லாம் என்னன்னு சொல்கிறீங்களா? இப்போ சொன்னால் ஒரு 2 weeks ஃபீலிங் வருங்கிறனால தான் இந்த மாதிரி பிட்டுலாம் போட்டு சொல்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த நெகிழ்ச்சி சம்பவத்தை சொல்கிறேன். 92.7 பிக் எஃப்எம்ல நீ கேட்டு நிகழ்ந்து மன திருப்தி அடைஞ்ச பாலாஜியோட டேக் டிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் ஃபாரின் கண்ட்ரி புனேல ஒரு அப்பாவும் குழந்தையும் வந்து செம்மையாக பார்க்கில் வாக்கிங் போயிருக்கிறேன். ஃபாரின் நடாதுன்றீங்களா? நம்ம போகாத எல்லா இடமும் எனக்கு ஃபாரின் தான். அந்த இடத்துல அவங்க வாக்கிங் போயிருக்கும் போது என்ன ஆயிட்டுருந்தான், அந்த பார்க்கில் வந்து 4-5 குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க சேர்ந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருந்தீங்க. ஆனால் குழந்தைங்க ஏதோ தத்தகாப்பத்துக்கான ஏரியாவில் ஏதோ விளையாடுற அந்த மாதிரி இல்லை, நிஜமாலே ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி அது நாடக ட்ரூப்பு, அது வந்து ஒரு ஹெட்டு வந்து நாடகம் டேரக்டர் ஒருத்தவங்க பண்ணாங்க, அவங்க சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களாம் சைல்டு செக்ஸ் அப்யூஸை பற்றி நாடகம் நடத்தி இந்த சும்மா எதேச்சியாக போன இந்த அப்பாவும் குழந்தையும் அந்த நாடகத்தை உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. 1.5 மணி நேரம் நாடகம் பார்த்து முடிக்கும் போது 9 வயசு குழந்தைக்கு அந்த நாடகம் என்னெல்லாம் மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினச்சதோ அது எல்லாமே வந்து பக்காவாக புரிஞ்சிச்சு. சமல்ல அந்த குழந்தை வந்து குட் டச்னா எது, பேட் டச்னா எது, யார்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும், எதெல்லாம் வந்து செய்யணும் செய்யக்கூடாதுலாம் சொல்லிட்டு திரும்பி போகும்போது அந்த அப்பா கிட்ட சொல்லியிருக்கு. அந்த அப்பாக்கு செம்ம சந்தோஷம். இதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டுருக்கும் போது இதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ரெண்டாவது விஷயம் என்னாச்சுன்னா, இந்த அப்பாக்கு என்ன ஒரு மன வருத்தம் பயங்கரமாக இருந்தது தெரியுது. என்னன்னா, இவ்வளோ நல்ல ஒரு பிளே, இவ்வளோ நல்ல ஒரு நாடகம், நம்ம குழந்தைக்கு 1.5 மணி நேரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக புரிய வைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிய வச்ச ஒரு நாடகத்தை அந்த பார்க்கில் மொத்தமே வந்து ஒரு 7 பேர் 8 பேர் தான் பார்த்துருக்காங்க. என்னன்னா, அது ஏன் இவ்வளோ கம்மியான பேர் பார்த்தாங்க, நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தா நிறைய குழந்தைங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மட்டுமே இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச எண்ணையும் கூட மாற்றி கடைசியில் வந்து அந்த நாடகத்தை பற்றி ரேடியோவில் 2 ரேடியோவில் அதுவும் பேச வச்சு அந்த 2 ரேடியோவில் பேசினது காரணமாக கொஞ்சம் நிறையா கூட்டம் அந்த நாடகத்தை போய் 2வது வாட்டி நடக்கும்போது பார்த்துருக்கு. அதில் எத்தனை குழந்தைங்க இருந்திருக்கும், எத்தனை குழந்தைங்க அது புரிஞ்சிருக்கோம்ல, ஒரு சூப்பர் விஷயம் நடந்துன்னு சொல்லிட்டு சம மன நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் ஆனால் ஒரே காரணம் வந்து அந்த அப்பாவோட இன்டென்ஷன் தான். அவர் இதுக்குள்ளே யாருனே தெரியாத விஷயம், நான் பேசினதே இல்லை, அவர் மூஞ்சி கூட தெரியாது, பேர் கூட தெரியாது. பட் இஸ் டன் அ கிரேட் விஷயம் ஒன்லி த இன் டெல்லிங் இந்த ரேடியோ அண்டால். இது 92.7 பிக் எஃப்எம்ல சம சந்தோஷமாக இருக்கிற பாலாஜியோட டேக் டிசி கொஞ்சோண்டு நல்லது நம்ம நினச்சா போகணும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய நல்லது நடக்கும் தானாகவே, ஏன்னா நினைப்பு நல்லதில்லை. எல்லாருக்கும் ஆல்ரெடி லீவ் மோடு வந்துருச்சு, யாருக்கு வேலை செய்வே ஆஃபீஸில் மூடல, என்னடா போகடா சீக்கிரம் விடுடா வீட்டுக்கு போட, அடுத்த ஒரு 3 நாளைக்கு ஐயா அப்படின்ற மாதிரி சம்ப சதோசில் இருக்கிறாங்க. 92.7 மிக ஃபுல்ல பாலஞ்சு டிக் டிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொண்ணுண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டுருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க, எந்த வேலையுமே செய்ய மனசே வராமல் நானும் பஞ்சமிட்டாய்லாம் சம்மஞ்சலையாக சம்மந்தமெல்லாம் பேசினோம். அப்படியே உட்காந்து இது மாதிரி பேசுன போது பஞ்சமிட்டாய் வந்து என்ன பண்ணான்னா, 10 விரலி சொடு கெடுத்தான். கபால் கபால் ஜிங்கு சக்கர சக்க சக்கரன்னு சொல்லிட்டு எல்லா விரலும் டடக்கு 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 அப்படின்னு சொல்லி சொடுக்கு ஒடிச்சுது. இதெல்லாம் ஒரு விஷயம் நீ எதுக்குலாம் சொல்கிறேன்றீங்களா? இல்லை அங்கிள், நீங்களே யோசிச்சு பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு வாட்டி நம்ம சொடுக்கு எடுக்கும்போது 10 விரலையும் அந்த சொடுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஒரு பரிபூர்ண ஒரு திருப்தி ஃபீலிங் வரும் உங்களுக்கு வந்துருக்குதா? இன்றைக்கி எங்களுக்கு வந்து 2 பேருக்குமே ஒரு செம்ம அல்ப சந்தோஷம் தான் இது. ஆனால் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி அல்ப சந்தோஷம்லாம் நம்ம அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல, ரொம்ப பெரிய விஷயம்லாம் சாதிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தோட இது மாதிரி அல்ப விஷயம்லாம் பண்ணும்போது ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்கல, அதுதான் இஸ் கமிங் அப் இந்த லூஸ் டாக். ஹலோ ஹலோ அந்த புலி சைடுல புலியே இல்ல. ஹலோ லூஸ் டாக்.
அந்த வகையில் இந்த பத்து விரல் சொடுக்கே வந்து ஒரு சம விஷயம் தான் இல்லை. ஏதாவது ஒரு விரல் ரெண்டு விரல் மிஸ் ஆனால் கூட ஒரு திருப்தி இருக்காது, ஆனால் பத்து விரலும் இந்த சொடுக்க ஆகும்போது இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபீலிங் அட் ஆல் கமிங். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்ததுனால இது கபால் ஞாபகம் இருக்குது. என்னன்னா இந்த ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வாக்கில் எப்போ வரும்னே தெரியாத சம்பளம், அந்த மத்தியான வாக்கில் ஒன்றரை ரெண்டு மணிக்கு உன் அக்கௌண்ட்டில் சம்பளம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் இந்த பேங்க்லேருந்து வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குமே, செம்மையாக இருக்கும்ல அந்த ஃபீலிங்கு. அதுவும் வந்து காஞ்சி போய் கிடப்போம், பக்கத்தில் இருக்கிற நாயர் வந்து நம்மளை நாலு நாளைக்கு முறைச்சு பார்த்துனே இருப்பார், எப்படா வருவான் அப்படின்ற மாதிரி. நம்ம பார்க்கும்போதெல்லாம் கீழே தலையை குனிஞ்சுனு அப்படியே செகண்ட் ஆஃப் சூரிய வம்சம் சரத்குமாருக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த லைஃப் அந்த மாதிரி போயிட்டு இருப்போம். ஆனால் அந்த சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் அவள் தான் இந்த நாயர் என்ன நாயர் ஆகிதான் வாயிலே குத்துவேன்ற மாதிரி அவரோட அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் தாம் தூம்னு அன்னைக்கு போய் பானிபூரி மூணு பிளேட் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறதுன்ற மாதிரி செம்ம சந்தோஷமாயிடும். அது வெறும் நம்பர் தான், ஃபோனில் தான் இருக்கும், ஆனால் வந்து அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள சைக்காலஜிக்கலாக ஒரு ஹாப்பினஸ் இஸ் கமிங், தட் இஸ் ஆல்சோ ஒன் அல்ப சந்தோஷம்னு. இதே மாதிரி குட்டி குட்டியாக முக்கியமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பயங்கர சந்தோஷம் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன், இப்போ எல்லாத்தையும் சொல்லிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதுன்றதால செவன் வீக்ஸுக்கு பேசுறதுக்காக இது நீட்டி முழுக்கி சொல்கிற பாலாஜியோட நீங்க கேட்டு டேடிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் டொடன் டாக்கன் டாய். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த எக்ஸாம்லாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதில் தெரியாத ரெண்டு கொஸ்டின் பத்து மார்க் கொஸ்டினாக இருக்கும், ரெண்டுத்தையும் அப்படியே சொல்லையாக விட்டு வரும், ஒரு இருபது மார்க் கண்ணு முன்னாடி போவோம், பெருசாக கவலையே இருக்காது, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு இருபது மார்க் விட்டு வரும், அதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டோம். இன்னும் சில நேரத்தில் எதுவுமே தெரியாமல் ஒரு நாற்பது ஐம்பது மார்க்லாம் விட்டு எப்படியாவது இந்த ஐம்பது மார்க் எழுதியிருக்கோம் அதில் ஒரு நாற்பது வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருப்போம், அப்போலாம் வருத்தம் இருக்காது. ஆனால் அந்த பேப்பர் கொடுக்கும்போது டோட்டல் மிஸ்டேக்கில் ஒரே ஒரு மார்க் நம்மளுக்கு ஜாஸ்தியாக வரும்போது ஒரு அல்ப சந்தோஷம் வருமே. மற்றும் முன்னாடி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற அல்ப சந்தோஷத்தெல்லாம் என்னலாம் அப்படின்ற மாதிரி நானும் கொஞ்சம் முடியாது பேசினது போது அதை அப்படியே நீங்களும் கேட்டுக்கிறீங்க. அந்த வகையில் தான் இந்த ஒன் மார்க் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஸ்கூல்ல மிஸ்கிட்ட போயிட்டு அந்த டோட்டல் மிஸ்டேக்கை காமிச்சு அவங்க ஒன் மார்க் போடும்போது நாற்பத்தி மூணுல இருக்கிற மார்க் நாற்பத்தி நாலுக்கான நம்ம எதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்கின அளவுக்கு ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி சில கொஸ்டினுக்குலாம் வந்து அஞ்சு மார்க் போட வேண்டியதுக்கு மூன்றரை மார்க் தான் போட்டிருப்பாங்க, மேம் மேம் ஆல் கரெக்ட் மேம் நோ மிஸ்டேக் மேம் மேம் நாட் ஈவன் கிராமர் மிஸ்டேக் அண்ட் ஆல் தேர் அண்ட் ஆல் மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்னு. அதுக்கு வந்து அவங்க மனம் இறங்கி ஒரு மார்க் போட்டாங்கன்னா அதுதான் நம்ம வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு வாங்கின ஒரு ஃபீலிங். இது ரெண்டு சம அல்ப சந்தோஷம்னா மூணாவது முக்கியமான அல்ப சந்தோஷம் என்னன்னா ஃபீஸ் கட்ட காசு கொடுப்பாங்க, அந்த காசில் ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா மீறும் போது நம்ம தான் அன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரங்களா இருப்போம். உங்களுக்கு நடந்திருக்குதா? எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு வாட்டி ஏமாத்தி மாட்டிக்கினேன். என்ன தெரியுமா, இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து அஞ்சாம் தேதிக்கு மேலே கட்டினா அஞ்சு ரூபா ஃபைன், ஆனால் எங்கள் வீட்டில் நான் என்ன சொல்லிட்டேன், அஞ்சாம் தேதி நாங்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியே கட்டணும், ஸோ ஒவ்வொரு நாளைக்கு அஞ்சு ரூபான்ற கணக்கில் இருபது ரூபா ஜாஸ்தியாக வாங்கிட்டு போயிட்டு அப்படியே அதில் பதினஞ்சு ரூபா செம்ம கமிஷன் எனக்கு. ஆனால் அந்த பில்லை திருத்தி ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டதில் அப்பட்டமாக மாட்டிக்கினேன் அப்படியே, செம்ம அவமானம். ஆனால் அந்த பதினஞ்சு ரூபாக்கு போயிட்டு பக்கத்து கடையில் சமோசா கஜரம்லாம் வாங்கி சாப்பிடும்போது சமையதான் இருந்தது, அது ஒரு சமாளிப்பு சந்தோஷம். அதுக்கப்புறம் கடைசி அந்த லாஸ்ட் எக்ஸாம் முடியும் போது ஒரு ஃபீலிங், ஐயோ முஞ்சிச்சா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருமே. அன்னைக்கு தான் உலகத்திலேயே மிகப்பெரும் சுதந்திர பறவையாக கையல் படத்தில் ஒரு ஹீரோ எங்கே போகிறாருன்னு தெரியாத மாதிரி நம்மளும் எங்கேயா சைக்கிள் எடுத்துன்னு போயிடுவோம்ல. இதெல்லாம் தான் ஸ்கூல் படிக்கும்போது செம்ம ஃபீலிங்காக இருந்தது. இப்போலாம் எனக்கு பசங்களை எல்லாம் பண்ணுறானுங்க, பண்ணுவானுங்க இது கூட பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்கு அவங்க ஸ்கூல் படிக்கணும். நீ கேட்டுங்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டிடிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த அல்ப சந்தோஷம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு அழுக்கு ஜீன்ஸை கழட்டி போட்டிருப்போம், அது எங்கே இருக்குது இத்தனை நாள் எங்கே இருந்தது இது நம்பது தானா அப்படின்றதே தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது அந்த பேண்ட்டு பாக்கெட்டில் ஒரு 140 ரூபா இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. அப்போ 92.7 மிகப்பல பாலாஜியோட டிடிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டுன்னு இருக்கும்போது இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது சப்ப விஷயமா தெரியும், ஆனால் நிஜமாலே நடக்கும்போது ஒரு அல்ப சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும்ல. அதை தான் கொஞ்சம் நேரமா லூஸ் டாக்ல வந்து நீ பேசுகிறோம். அந்த வகையில் ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்ச கடைசி நாள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு மார்க் மிஸ் கிட்ட கெஞ்சி வாங்கி அதை பாஸ் ஆகிற ஒரு ஃபீலிங்கு, அதுக்கப்புறம் டோட்டல் மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதில் கிடைக்கிற மார்க் நம்ம எக்ஸாமில் இருபது மார்க் விட்டுருப்போம், அப்போட அந்த ரெண்டு மார்க் நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சு அதில் ஒரு சந்தோஷம், பத்து விரலி சொடுக்கு வந்துன்னா ஒரு சந்தோஷன்ற மாதிரி குட்டி குட்டியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மெயின் மேட்டர் தான் அந்த பழைய பேண்ட்டில் காசு கிடைக்கிறது. என்ன ஒரு செம்ம சந்தோஷம் இல்லை, அது எப்போ வச்சிருப்போனே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த 150 ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பிளாங்க் செக் வந்த மாதிரி இருக்கும், 10 லட்சம் ரூபாய்க்கு எப்படி பிளாங்க் செக் வர முடியும் அப்போ இந்த பட்டம் நம்பிக்கலாம். ஆனால் செம்ம இதாக இருக்கும். ஆனால் ஆண்டி உங்களுக்கு என்ன, பழைய பேண்ட்டில் எப்படி நீங்கள் காசு வச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் எங்கே வைப்பீங்க, அந்த ஷெல்ஃபுக்கு அடியில் ஏதாவது ஒரு துணி ஹெல்ப்புக்கு இடுக்கில் போய் தேடும் போது நம்ம ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு பொருள் கிடைக்குமே, சம்மையாக இருக்கு பாரு இது இங்கே இருக்கு ஓட்டர் ஐடி காணும் காணும் சொல்லியிருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐயோ ஆனந்தமே வரும். அதுக்கப்புறம் நம்ம வாரத்தில் ஒரு மூணு வாட்டி அனுபவிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலங்காலத்தால் ஒரு 6:30 எழுந்துக்கணும் அப்படின்னா எதேச்சியாக அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து பார்த்து மணி அப்போ பார்த்தா 3:30 தான் இருக்கும், ஐ இன்னும் 2 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வருமே. அடிக்கடி நடக்கும்ல, இது வாரத்தில் 2-3 வாட்டி எனக்கு நடந்துடும்.
ஆறு மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா 4:30 மத்தியானம் 11 எழுந்துக்கணும் அப்படின்னா 9:30 எழுந்துக்கும் போது இன்னும் ஒரு 1.5 நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த மேன் கைண்ட் ஹஸ் எவர் ஃபேஸ்ட் இன் த ஹியூமனிட்டி. ஓகே, இந்த மூணுக்கு அப்புறமும் எதுவும் இப்போ தோணலன்றால பஞ்சு மிட்டாய் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்கிறோம். இது ரைடி 2.7 பிகஃப் உள்ள லூஸ் டாக் வித் மீ பாலாஜி சாயங்காலத்தில் செம்ம டயர்டாக வெளில வந்து எப்படா வீட்டுக்கு போவோன்னு அந்த இருக்கும்போது பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த 29C மாதிரி ஒரு பஸ் வரும். அப்படியே செம்ம கூட்டத்தோட ஃபுட்போல்லே ஒரு 473 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி தள்ளி உள்ளுக்குள்ளே ஏறி டிக்கெட்டை வாங்கி ஏதாவது ஒரு சீட்டு பக்கத்தில் நின்றுருப்போம். கரெக்டாக நம்மளுக்கு கீழே அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறவர் வந்து 2 ரூபா டிக்கெட்டு எடுத்து அந்த ஸ்டாப்பிங்லேயே இறங்குற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அந்த சீட்டு கிடச்சி பெரம்பூர் வரைக்கும் உட்காந்து போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்குமே. அந்த மாதிரி அல்ப சந்தோஷம் தான் சாயங்காலத்திலையும் பேசுகிறோம். 92.7 பிகஃப் உள்ள பாலாஜி டேக்டிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது டுடே இந்த லூஸ் டாக் அண்ட் ஆல் ஒன் நிகழ்ச்சி இஸ் தேர். அது என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி நம்மள ஏதாவது பாதிச்சது ஏதாவது நம்ம சுற்றி நடந்ததுன்னா அதை இந்த பட்டம் நம்ம பேசுவோம். அந்த வகையில் இந்த அல்ப சந்தோஷத்துல மெயின் லிஸ்ட்ல இந்த பஸ் வருது இல்ல. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதுலாம் 47A கீழ்பாக்கத்துல இருந்து அடையாருக்கு போனோம் இல்லையா. நீ நார்மலா அங்கதானே போய் டெஸ்டினேஷன் இருக்கணும் அப்படின்னு அது வீட்டுக்கு போகும்போது அப்படி ஆயிடும். அதான் அந்த 47A காலையில் ஏறிடுவேன். ஏறி முடிச்சு அந்த பஸ்ல எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இந்த ஃபுட்பால் அடிக்கவே பிடிக்காது. பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும், கை வலிக்கும். அதுக்கப்புறம் வந்து கர்ண தப்பினா மரணம்ன்ற மாதிரிலாம் எங்க அம்மா அடிக்கடி சின்ன வயசுல இருந்து பழமொழி சொன்னதுனால அதுவும் பயம். அதனால எப்படியாவது முண்டி பிடிச்சி உள்ள போயிடுவேன். உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே வந்து ஒவ்வொரு சீட்டாக நவுந்து நவுந்து போய் பார்த்து யாராவது பாக்கெட்ல டிக்கெட் தெரியுதா, அதாவது வாங்கின டிக்கெட் எடுத்து மேல் பாக்கெட்ல வைப்பாங்களே அந்த மாதிரி வச்ச டிக்கெட்டை பார்த்தாக்க அந்த டிக்கெட்லையும் 2 ரூபா 2.5 ரூபான்ற மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்க இமீடியட்டா 2 ஸ்டாப்பிங்ல இறங்கிடுவாங்கன்றதை கண்டுபிடிச்சு நான் அவங்க பக்கத்துலயே நின்றுப்பேன். இறங்கினதுக்கு அப்புறம் கவாலு போய் அதில் உட்காந்துருவேன். செம்மையான சீட்டு கிடைக்கும். கீழ்பாக்கத்துல இருந்து அந்த பஸ் ஊர் உலகத்தையே சுத்தி பாகிஸ்தான்ல 2 ஸ்டாப்பிங் நிறுத்தி அதுக்கப்புறம் தான் அடையாருக்கே போவோம். அந்த மாதிரி சுத்துவாங்க இந்த 47A. அதுவும் இந்த 23C ஒரு பஸ் இருக்கு, ஐயோ, அதுல ஏறி ஐனாவரத்துல இருந்து பஸ் நகர் வரத்துக்கு டைரக்டா நீங்க மகாராஷ்டிராவுக்கு போயிடலான்ற அளவுக்கு இட்ஸ் லாங் ஜேர்னி. அதுலலாம் சீட்டு கிடைச்சுதான் ஒரு சம சந்தோஷம். அது ஒண்ணு. இதே பஸ்ல நடக்கிற இன்னொரு செம்ம அல்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து இது என்னது, ஐயோ ஏதோ சொல்ல நினைச்சு மறந்து போயிட்டேன், ஐயோ அந்த லாஸ்ட் சீட்டு லேடிஸ் சீட்டு. அந்த சீட்டில் நம்ம உட்காந்து ஒரு பயம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் அப்படியே போயினே இருக்கும். ஐயோ யாராவது எழுப்ப சொல்லிட்டாங்கன்னா, யாராவது ஆண்டி வந்துட்டாங்கன்னா, லேடிஸ் வந்துட்டாங்கன்னா அசிங்கமாக திட்டுவாங்களே. அதுவும் என்னங்க எழுந்துங்க லேடிஸ் சீட் அப்படிலாம் சொல்லுவேன். என்ன லேடிஸ் இருக்கும்போது எருமாடு மாதிரி உட்காந்துருக்கு அப்படிலாம் நிறைய வாட்டி திட்டிருக்கிறேன். அந்த மாதிரி யாரும் திட்டக்கூடாது எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கம்ப்ளீட்டாக நம்ம போகிற ஜேர்னி ஃபுல்லாக அந்த சீட்டில் உட்காந்து நம்மளை யாரும் எழுப்பாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அந்த பஸ் காலியாக இருந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் சாதனை. இதே மாதிரி அல்ப சந்தோஷங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட்டிங். 92.7 பிக் எஃப்எம்ல தி டேக்னிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் டொடரண்டன் டாக்கன் டை. நீங்கள் எதாவது ஆண்டி எடுத்துட்டு வாங்கிறீங்களா பஸ்ஸில், ஐயோ அப்பதான் அவமானமா இருக்கும். ஆனா நினைச்சு பார்த்தா சம சிரிப்பா வரும். ஆனா இதே வந்து அவங்க ஜென் சீட்ல வந்து தைரியமா திங்கு உட்காருவாங்க, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கும் பயங்கர பயமா இருக்கும், ஐயோ இவங்க எப்படி இது ஜென் சீட் ஆண்டி நிறைய ஜென்ஸ் நின்று அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படியே நானும் பக்கத்துல சமத்தா உட்காந்து நிற்பேன். ஸ்டாப்பிங் வந்தா சொல்லுங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு நான் அமைதியா பண்ணி சந்தோஷமா வண்டியில போயினே இருப்போம். அப்படியே ஒவ்வொரு எஃப்எம் சேனலாம் மாத்தினே இருப்போம். ஆனா எதுவுமே ஒன்று மொத்தமா கேட்க முடியாது, ஐயோ அப்படின்னு கரெக்ட் தான். அந்த மாதிரி மாத்தினே இருக்கும்போது கரெக்டா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வரும். பார்த்தா அந்த முடியிற நேரத்துல லாஸ்ட் ஒரு 15 செகண்ட் ஒன்று கேட்டுருப்போம். அச்சிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங், ஐயோச்சா முன்னாடியே வச்சிருக்கலாமே இத்தனை நேரம் இந்த கண்ட்ராவி பாலாஜி பேசுறது கேட்டிருந்தோமேன்ற மாதிரி இட்ஸ் நான் சென்ஸ் ஃபீலிங் வில் கம் இன் த மைண்ட் அண்ட் ஆல். ஆனால் அதே நேரத்தில் டப்புன்னு அந்த பாட்டு முடிஞ்சோன்னே வேறு ஏதாவது ஸ்டேஷனுக்கு போகும்போது அதே பாட்டை ஃபஸ்ட்லேருந்து போட்டால் ஒரு சந்தோஷமே. இதெல்லாம் எனக்கு ஆனதே இல்லைன்றீங்களா? கரெக்ட் தான். இது நான் பஞ்சு மிட்டு சொன்னேன் இல்லடா இது ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கும்னு. இல்லை இல்லை இது அல்ப சந்தோஷம் தான் இதை சொல்லுங்கன்னு சொன்னால் 92.7 பிகஃப்ல அவன் சொன்ன காரணத்தினால மட்டுமே இதை சொன்னி. ஆனால் சாயங்காலத்துலேருந்து இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற நிஜமான அல்ப சந்தோஷங்கள்லாம் ஒவ்வொன்றா வந்து லூஸ் ஸ்டாக்கில் சொல்லுங்கணும். அது என்னடா லூஸ் ஸ்டாக்ன்றீங்களா? சும்மா எதாவது நான் லூஸ் பேசணும் இல்லை, அதனால தான் அது இந்த பட்டம் நம்மகிட்ட பேசுவோம். அந்த வகையில் ஒரு மேஜர் அல்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து நான் சொன்னது இது பஞ்சு மிட்டாயில் நான் தான் சொன்னேன். என்ன தெரியுமா, நம்ம ஆஃபீஸ்க்கு வருவோம் அங்கிள் வழக்கம் போல் நம்ம வந்து உட்காந்து நம்ம சீட்டில் உட்காந்து சுற்று முத்து திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு இமீடியட்டாக யார் மேனேஜரோ பாஸோ அவங்க அன்றைக்கி லீவு அப்படின்னா அப்போது ஒரு சந்தோஷம் பொங்குமே. அன்றைக்கெலாம் என் ஆஃபீஸில் நான் தான் ஓனர், நான் தான் பிகப்பம் ஓனர், வாங்கடா இப்போ வாங்கடான்ற அளவுக்கு சேரு பறக்கும், அப்படியே வாட்டர் பாட்டிலாம் விசிறி அடிப்பேன். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஒரு மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடிக்கொள்ளும். அந்த மேனேஜர் எவ்வளோ நல்லவங்களாக வேணாலும் இருக்கலாம், நம்ம நிறைய வாட்டி நல்லதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் மேனேஜர்ன்ற ஒரு பதவியில் இருக்கிறதுனாலே அவர் லீவ் போட்டால் அந்த 2 நாளோ 3 நாளோ நம்மளுக்கு ஒரு பயங்கர குதூகலம், பயங்கர சந்தோஷம். வேறு என்ன ஆஃபீஸில் இது மாதிரி அல்ப சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க நம்ம சம்பளம்லாம் 2-3 வருஷம் பயங்கரமாக கத்தி கதறி கேட்டிருப்போம். இந்த அப்ரைசல் நீ எந்த இது பண்ண அன்றைக்கி ஒரு நாளைக்கு மூக்க சுரிஞ்சி அதனால் உனக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 1000 அநியாய காரணம்லாம் சொல்லி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்போது ஒரு வாட்டி நம்ம எதிரே பார்க்காத போது இந்த கீ செயின், டெய்ரி, பேனா, ஓப்பனர்லாம் எடுத்துகிட்டு வந்து மெர்ச்சன்டைஸ் கிஃப்ட் நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போது அதை வாங்கும்போது ஒரு அல்ப சந்தோஷம் வருமே. ஏதோ
இருந்தாலும் 100% ஐக்கு கொடுத்த அளவுக்கு ஒரு சம ஃபீலிங்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் நம்மளே திட்டுவோம், ஆமாம் பொல்லாத ஆஃபீஸ் தூக்க முடியாமல் தூக்கி ஒரு டைரியை கொடுத்துருக்கானுங்க, ஒரு கீ செயினை கொடுத்துருக்கானுங்க. ஆனால் வாங்கும்போது ஐயா எனக்கு ரெண்டு கொடுங்க, எனக்கு எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேறு பேக்கு மாதிரி ரெண்டாக எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம். 92.7 பிக் அப்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு போது சாயங்காலத்துலேருந்து இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கிற அல்ப சந்தோஷம்லாம் பேசுகிறோம். பவர்ட் பை உதயம் பருப்புகையில் மற்றும் பொன்வண்டி டிசைன் சோப் சொல்லி இவ்வளோ வாட்டி சொல்கிறேனே, அதனால் இது ரெண்டாவது வாட்டி கேட்டுக்கோங்க. ஓகே, நீ இவ்வளோ சொன்னியே, துணி கடைக்கெல்லாம் போகும்போது மாலுக்கெல்லாம் போகும்போது அந்த கடையில் என்ன பொருள் வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா கவர் கேட்டு அதையும் அவன் கொடுத்துட்டான் அப்படின்னு போது ஒரு சந்தோஷம் வருமே, அதை ஏண்டா சொல்லணும். இப்போ ஒரு ஆண்டி ஃபோன் பண்ணி செம்மையாக கேட்டாங்க. 92.7 பிக் அப்ல பாலாஜியோட டிடிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து நம்மளுக்கு டெய்லி நடக்கிற அது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சந்தோஷப்படாத அளவுக்கு குட்டி குட்டியாக சில விஷயம்லாம் நடக்கும்போது ஒரு அல்ப சந்தோஷம் வரும். அதெல்லாம் தான் வந்து லூஸ் ஸ்டாக்கில் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் தான் இந்த ஆண்டி வந்து சம விஷயம் சொன்னாங்க. ஆமாம் அங்கிள், போன முன்னாடிலாம் வந்து இப்போ இந்த கவருக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார் கேரி பேக் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறாங்களே, அந்த மாதிரிலாம் பேசாத டைமில் நம்ம அம்மாலாம் கடைக்கு போகும்போது ரொம்ப சின்னதாக ஒரு மூக்குத்தி வாங்கியிருப்பாங்க. அந்த மூக்குத்திக்கு போய் நகை கடையில் வந்து இந்த ட்ராவல் பேக் இல்லை, ட்ராவல் பேக் இல்லைனா கூட பரவாயில்ல, ஏதாவது ஹேண்ட்பேக்காவது கொடுங்களேன், அப்படி இல்லை பர்ஸாவது கொடுங்களேன், கழுத்து குடிசியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டு பேசி வாங்கினதுக்கப்புறம் அவங்க முகத்தில் ஒரு பெருமித உணர்ச்சி இருக்குமே, செம்மையாக இருக்கும்ல. மூக்குத்தியே வந்து 1.5 கிராம் தான் இருக்கும், அதுக்கு எப்படியாவது ஒரு 150 ரூபாய்க்காவது பேக் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அவங்க வாங்குற அந்த பேக் தான் இருக்கிறதுலே மாபெரும் அல்ப சந்தோஷம் ஆஃப் த ஆண்டி சண்டால். அதுக்கப்புறம் இந்த கடையில் கவர் வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழான்னு சொல்லிட்டு தெருவில் வர வாழைப்பழக்காரர்கிட்ட கூட எப்படியாவது பேசி ஒரு டசன் வாங்கினா எக்ஸ்ட்ரா 2 பழம் வாங்கும்போதுலாம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மாபெரும் அல்ப சந்தோஷம் மகேஷ் பூபதி மாமா வீட்டுக்கு வந்த மாதிரி இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபீலிங் அட் ஆல் தீல் கேட்கணும். ஸோ போதும் இதோட, ஏன்னா என் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துச்சு, லைட்டாக செம்மையாக பசிக்குது, இப்போ வர லைட்டாக செம்மையாக வந்துட்டுங்களா, செம்மையாக தான் பசிக்குது, நான் சீக்கிரமாக போயிட்டு கிடக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு தூங்கிட்டு மறுபடியும் நாளை சாயங்காலம் வந்து உங்களுக்கு பார்க்குற வைக்கலும். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற முஞ்சாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ சி யூ நெக்ஸ்ட் டைம், திஸ் பாலாஜி சேயிங் டாடா பா பாய், குட் நைட், ஹவ் எ கிரேட் நைட், என்னடா பொசுக்கணும் முடிச்சிட்டே நம்ம என்ன சூப்பர் சிங்கராக நடத்துறோம் 15 வருஷத்துக்கு நடத்துறதுக்கு, அப்படியே பேசிட்டு போயிட வேண்டியதான். இதை நான் சொல்லி ஆகணும், இது சொல்கிறது என்னோடய கடமை, என்னோடய கடமை அப்படின்றதோட உரிமை. இதை நான் சொல்ல அப்படின்னா வேறு யார் சொல்லுவா, எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் எது சொல்கிறேன் கேளுங்க. 92.7 பிக் எஃப்எம் பாலாஜி ஆகிய நான், அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் இந்த எஃப்எம்ல, இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எஃப்எம்லேயும் ஆர்ஜேவாக இருக்கிறவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் இருக்கார். யார் அவர் அப்படின்னு பார்த்தாக்க, எப்போ நார்மலாக வந்து ரேடியோவில் பேசுகிறவங்க தானே கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் உங்களுக்கே இவர் தெரிஞ்சிருக்கோம். அவங்க யார் தருமா, அவர் மயிலை பட்டாபி, மயிலை பட்டாபி வாழ்க, மயிலை பட்டாபி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம் ரேடியோ அப்படின்றது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆச்சோ, ஆகாஷ்வாணி எப்போ இந்தியாவில் உருவாச்சோ, அந்த டைம்லேருந்தே எஃப்எம் கேட்கறதுக்காகவே ஒருத்தர் தன் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது மயிலை பட்டாபி தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணுமா, சார்க் மாநாட்டில் பிரதமர் போயிட்டு என்ன பேசணும், ஸ்ரீலங்கா பிரச்சனையில் நம்ம என்ன முடிவு எடுக்கணும், இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு யாரை கேப்டனாக போடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் ஆளாக வந்து கருத்து சொல்ற ஒரு ரேடியோல யார் அப்படினு பார்த்தா மயிலை பட்டாபி. அது மட்டும் இல்லாம ஏர் ரமன் வீட்ல எப்ப பிரியாணி போடுறாங்க, இளைய தளபதி விஜய் எப்ப வந்து இலவச சைக்கிள் குடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எந்த எஃப்எம்ல எப்ப கான்டெஸ்ட், எந்த கான்டெஸ்ட் எத்தனை மணி க்ளோஸ் ஆகும், எத்தனாவது எஸ்எம்எஸ் ஆம்ச்சா அந்த கான்டெஸ்ட்ல அவர் ஜெயிக்க முடியும், எத்தனாவது வாட்டியா கால் பண்ணா எங்கேஜ் ஆகாம டைரக்டா ரேடியோக்கு பேச முடியும்ன்ற எல்லாமே எங்களுக்கு தெரியதோ இல்லையோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே மனுஷன் யாருன்னா மயிலை பட்டாபி. அப்புறம் என்னாச்சரா இன்னைக்கு அப்படின்றீங்களா, இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு அவர் ஒரு போஸ்ட் கார்டு அமைச்சிருக்காரு. என்ன அமைச்சிருக்காரு அப்படின்னு வந்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு பிக் எஃப்எம் பர்த்டே வாங்கிறீங்களா, இல்ல மயிலை பட்டாபிக்கு தான் பர்த்டே. அவர் போட்டோ போட்டு அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி தான் அவருக்கு பர்த்டே, ஆனால் இன்னைக்கே அமிச்சிட்டார். முன்னாடியே பிளான் பண்றதுல, ஏன்னா எப்போ அமிச்சா அது எப்போ வரும் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும், எங்களுக்கே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அமிச்சதுனால மயிலை பட்டாபி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, பின்னாடி வேற அந்த போட்டோக்கு பின்னாடி லெட்டர் இருக்கு, இன்று 12/10/2015 அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் அன்று எனக்கு பிறந்த நாள், அன்று என்னை பிக் எஃப்எம் வாழ்த்தும் வகையில் நிகழ்ச்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே நாளில் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் படத்திலிருந்து ஏனென்றால் உனக்கு பிறந்த நாள் என்ற பாடலை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு மயிலை பட்டாபின் பேர் தான் எழுதுவாங்க, இவர் பேர் எழுதல, மயிலை பட்டாபி எஃப்எம் வானொலி நேயர்னு சொல்லிட்டு ஒரு சீல் ரெடி பண்ணி வச்சு அந்த சீல் குத்திருக்காங்க. மயிலை பட்டாபி சூப்பருங்க, இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் நீங்க கேட்ட பாட்டு என்கிட்ட ஸ்டாக்ல இல்ல, ஏன்னா டாப் பண்ணர் கலக்கல் இட்ஸா மாறிட்டோம்ல, அதனால எடுத்து உள்ள வச்சிட்டோம். 12ஆம் தேதி கண்டிப்பா போட்டுரும். ஆனா பாருங்களேன், இவங்க எல்லாம் இல்லைன்னா சத்தியமா அயன்மணி, மயிலை பட்டாபி, ருக்மணி ஆண்டி இவங்க எல்லாம் இல்லைன்னா எஃப்எம் நடத்த முடியாது. மயிலை பட்டாபி பிக் எஃப்எம் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற எல்லா எஃப்எம்மும் அவர் மெயில் அமைச்சிருப்பார், இந்த போஸ்ட் கார்டு அமைச்சிருப்பார். இதை போயிட்டு நான் நீங்க போட்டோ வந்து ரூம்ல மாட்டிக்க போறேன், இத்தனை இவர் எப்படி இருப்பான்னு தெரியாது. அழகா இருக்கு மயிலை பட்டாபி வாழ்க, ஐ லவ் யூ, ஹாப்பி பர்த்டே மயிலை பட்டாபி, தொடர்பாய். மயிலை பட்டாபி எப்படி ஒரு கண்ணும், அதே மாதிரி இன்னொரு கண்ணியாரு உதயம் பருப்புகையில் மற்றும் பொன்வண்டி சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் அவங்களை எப்படி மறப்பேன், ரெண்டு கண்ணாச்சி எனக்கு செல்லக்கூடிய. ஒரு ரேடியோ கேட்கும் ஒரு இளம் வாலிபனா யாரு அப்படின்னு, நான் தான் பஞ்சு மிட்டாய். எங்களுக்குலாம் வந்து அதுக்கு உங்களை மாதிரியே ஒரு ரொம்ப ஒரு மனசங்கடம், ஒரு லாஸ்ட் ஒரு 3-4-5-6-7 மந்த்ஸ் ஆயிடுச்சுல, 5 மந்த்ஸ் ஆச்சு, அவ்வளோதான் ஆச்சு. பஞ்சு மிட்டாய் பார்த்தா திரும்பி பார்த்தா 5 மாதம் ஆச்சுன்றான்.
இந்த அஞ்சு மாசமா இது சால்வ் ஆயிடும், மாறிடும், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இது சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை இன்னும் சால்வ் ஆகாத காரணத்தால உங்ககிட்ட சொல்றாங்க. 92.7 பிக் ஃபுல் பாலாஜி டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்மெண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டுக்கும் போது என்னாச்சுன்னா, மத்தியான நேரத்தில் பிக் எஃப்எம் போட்டிங்கன்னு சொல்லுங்களேன், 10-12 போட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மிருதுலா பேசுறதுலேயே தூங்கிடுவாங்க. யார் மிருதுலனா அந்த ஷோ பண்ணுற ஆர்ஜே, அந்தளவுக்கு இனிமையாக பேசுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற அந்த 3 மணி நேரம் பாட்டும் வந்து அப்படியே தாளாட்டி நம்மளை வேற லெவலுக்கு ப்ளூட்டோ பிளானட்டு கொண்டு போயிடும். அதுதான் பிளாட்டோன்ட்ட. இது வந்து மத்தியான நேரத்தில்னா மற்ற எல்லா எஃப்எம்லேயும் நைட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு 9 மணிலேருந்து விடிய விடிய வந்து அப்படியே இளையராஜா பாட்டாக கேட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம கேட்டுனே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, நம்மளுக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். அதுவும் கார்லலாம் போகும்போது ரொம்ப தூரம் அந்த பாட்டெலாம் இருந்தால் அப்பா சான்ஸே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வச்சே ஓட்டி அதுக்காகவே ஆட் வாங்கி அதனாலேயே 2 வீடெல்லாம் கட்டின நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க எஃப்எம்லேயே. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டை போட்டு தான் நாங்கள் காலத்தை ஓட்டணும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ எதுக்கு இவ்வளோ நீட்டி மொழிக்கு சொல்கிறேன்னா, இப்போ 5 மாசமாக எந்த இடத்துலையுமே அந்த பாட்டை கேட்க முடியல. ஏ இளையராஜா பாட்டு போடல, ஏ இளையராஜா பாட்டு போடலன்னு சொல்லிட்டு பிகப்போ முன்னாடி ஒரே கோடிக்கணக்கான மக்கள் வரலனாலும் மனசுக்குள்ள அதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சத்தியமாக கிடைக்கல. இப்போ வரைக்கும் நானும் பஞ்சு முட்டாய் எங்கள் ஆஃபீஸில் கேட்குறேன், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வேற யார்ட்டே கேட்குறாங்க, ஆனால் எல்லா கேள்வி கேட்குறாங்க தவிர யாருமே வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரே சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ எப்போ இளையராஜா அவர்களோட பாட்டு ரேடியோலாம் போட ஆரம்பிக்கும் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியாத விஷயமாகவே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி எம்டியாக தான் இருக்குல்ல, எவ்வளோ பாட்டு, ஆயிரக்கணக்கான பாட்டு, அதுவும் ஒவ்வொரு நாளைக்கும் அதே பாட்டை 25 வாட்டி கேட்டால் கூட நம்மளுக்கு போர் அடிக்காதுன்னு சொல்லிட்டு 40-30 வருஷமாக அதான் கேட்டுனுக்கிறோம். சீக்கிரமே இதெல்லாம் சால்வ் ஆகி ராஜாதி ராஜா அப்படின்ற அந்த நிகழ்ச்சி பிக் எஃப்எம்ல வந்து அந்த பாட்டெலாம் போட்டு டாப் 100 கலெக்டர்ஸ்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் ஆண்டி, அந்த ஆசையை தான் நான் இப்போ கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நானும் 5 மிட்டாய் உட்காந்து இந்த பாட்டு கேட்டோம். சிந்திய வெண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சு என் கண்ணம்மா இருக்கே, அந்த கண்ணம்மா உட்காந்து இப்போ சாயங்கால நேரத்தில் நாங்கள் சும்மா உட்காந்து போட்டு கேட்டுருந்தோம். ஏன் போட்டு காமியா அப்படின்னா என்ன பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, அது தேவையா இல்லை இல்லை, பர்மிஷன்லாம் கச்சதுக்கப்புறம் போடலாம். நீ கேட்டுனுக்கிறது இளையராஜா பாட்டு எப்படா கேட்க போகிறேன் நீங்கள் பாலாஜி ஒரு டிகிடிசி டொடன்டன் ஒரு வாரமாக மனசில் இது உதித் நாராயணாயி ஓடினே இருக்குது. இதை பார்த்து சொல்லுமே சொல்லுமேன்னு பார்த்தா இனி இதை கரெக்ட் டைம், ஏன்னா பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. 92.7 பிகப்பில் பாலாஜியோட டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க. மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விண்வெளியில் அந்த சாதனையை பண்ணி மார்ஸில் அது என்டர் ஆகும் போது இந்தியன்டா நவ் டாக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேஸ்புக்லேயே சவால் விட்ட நம்ம எல்லாருமே அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து உதித் நாராயணாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தாங்க, எப்படி இந்த மங்கள்யானை விட்டு வெற்றிகரமாக சாதனை நிகழ்த்தும் போது நம்மளுக்கு இந்தியா இந்தியன்லாம் பயங்கர நாட்டுப்பற்று பொங்கிச்சோ, அது மாதிரி எப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த நாட்டுப்பற்று பயங்கர ரட்சகன் படத்தில் வர நாகார்ஜுன மாதிரி உடம்புல நரம்பேறி முறுக்கேறி வேலைச்சேரின்ற மாதிரி செம்மையாக பேட்ரியாட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்ததா இன்னைக்கு நாளோட லூஸ் டாக். அந்த வகையில அதிகமான டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வந்து விவரம் தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் வந்து விவரம் தெரிஞ்சு நம்ம நாட்டுப்பற்ற பயங்கரமா ஃபீல் பண்ணுது எப்பெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்க, எப்பெல்லாம் இந்தியா வந்து ரொம்ப க்ளோஸா கென்யா கிட்ட ஜிம்பாபே கிட்ட பாகிஸ்தான் கிட்ட எல்லாம் மேட்ச் ஜெயிக்குதோ அப்பெல்லாம். டெண்டுல்கர் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளைக்கே மேட்சை போயிட்டு கென்யா கூட விளையாடி செஞ்சுரி அடிச்ச போது ஆஹா இந்தியாடா இந்தியன்டா டெண்டுல்கர் அப்படின்ற மாதிரி. வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்கு எதிராக டெண்டுல்கர் 88 ரன் அடிச்சு முகமது கைஃப் மேட்சை முடிக்கும் போது இந்தியாடா இந்தியன்டா டெண்டுல்கர். இங்கிலாந்துக்கு எதிராக அந்த மேட்ச் இங்கிலாந்துலயே ஜெயிச்சு சட்டையை கங்குலி கைட்டு அப்படி சொயிட்டி அடிக்கும் போது இந்தியாடா இந்தியன்டா அப்படின்ற மாதிரி. கிரிக்கெட் தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல இருந்து நம்ம அதிக வாட்டி விஜயகாந்த் படம் அர்ஜுன் படத்துக்கு அப்புறம் நாட்டுப்பற்ற பயங்கரமா ஃபீல் பண்ண வச்சது அப்படின்றால் அது மிகை அல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூல் ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன்ன்ற மாதிரி நம்மள பயங்கரமா முறுக்கேத்தின விஷயம் வந்து இந்த கிரிக்கெட் நாட்டுப்பட்டு தான். இதே மாதிரி அப்படியே நானும் 5 மிட்டாயும் ரூம் போட்டு யோசிச்சதுல கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு தேறிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றோம், இப்போ சொல்ல வேண்டியதானன்றீங்களா, எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு எப்படி ஓட்டது, கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்றேன். நீ கேட்டுக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல நாட்டுப்பற்ற எப்பெல்லாம் நம்ம ஃபீல் பண்றோம்னு யோசிச்ச பாலாஜியோட டேக் டிசி இதுல செம்ம காமெடி நாட்டுப்பற்று கொஞ்ச நேரத்தில் நான் தாண்டா இந்தியா இதுதாண்டா நாட்டுப்பற்றுன்ற மாதிரி நம்மளுக்கு எப்பெல்லாம் நாட்டுப்பற்று அப்படியே ஐயோ கை வச்சுக்கணும் லைட்டா. 92.7 பிகப் உள்ள கையை டங்குனு மைக்கில் வச்சுக்கிட்ட பாலாஜியோட நீ கேட்டுங்கிறது டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்மெண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் ஆரம்பத்தில் ஏதோ புரட்சி போராட்டம்ன்ற மாதிரி ராணுவத்தில் ஆடு எடுக்கிற மாதிரி எதுக்கு பேசியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு லூஸ் ஸ்டாக்ல நம்மளுக்கு எப்பெல்லாம் நாட்டுப்பற்று ரட்சகன் படத்தில் ஒரு நாகார்ஜுன மாதிரி பொங்கும் அப்படின்றது தான். இந்தியாவை பத்தி எதுவுமே தெரியாத ஆனா ஏதோ ஒரு தலைமுறையில இந்த
இந்தியாவில் இருந்து அதுக்கப்புறம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆன இந்த என்ஆர்ஐ இந்தியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணாங்கன்னா ஏதோ நம்ம நாட்டுக்காக உழைச்ச ஒரு தியாகியோட குழந்தை பண்ண சாதனை மாதிரி அதை தலையில வச்சு கொண்டாடுவோமே. அமெரிக்க வம்சாவளியை சேர்ந்த இந்தியரா இருக்கும் அவர் வந்து அமெரிக்காவை தான் பயங்கரமா விரும்புறவரா இருப்பாரு. இந்தியா யா யா இட்ஸ் மை ஓல்ட் கண்ட்ரி அண்ட் ஆல் அப்படின்ற மாதிரி அளவுக்கு தான் அவருக்கு இந்த நாட்டோட பரிச்சயமே இருக்கும். ஆனா அவர் ஏதோ நம்ம நாட்டுக்காக உயிரிச்ச தியாகி மாதிரி வாட் அ சாதனை லட்சுமி மிட்டல் இஸ் டூயிங், எவ்வளவு பெரிய பணக்கார அவர் யாத்திரமா இந்தியன் காரன் வரும். சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா, இல்ல கல்பனா சாவ்லா கூட பரவாயில்ல, சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தவிர வேற எதுவும் அவங்களுக்கு இந்தியாவுக்கு சம்மந்தம் கிடையாது. கடைசியில் அவங்க ஸ்பேஸுக்கு போனதுக்கு நம்மளாம் இங்கே தீபாவளிக்கு பட்டாசு குடிச்சிருக்கோம் நாட்டுப்பற்று. அந்த நேரத்தில் ஊரோடு சேர்ந்து நம்மளுக்கு அந்த நாட்டுப்பற்று பொங்கியிருந்தாலும் நிஜமா இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா எதுக்கு இவங்களுக்காக நம்ம சந்தோஷம் பண்ணுன்றோம். ஏன்னா இவங்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க ஏதோ சாதனை பண்ணாங்கன்னா அதில் எது அவங்க இந்தியன் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி நிறைய ஐட்டங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாட்டு போட்டு போங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த லூஸ் டாக் டோட்டன் டென் டுண்ட பண் டென் டண்ட பண் டென் டாக் டாக் டா. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ்லாம் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும் அங்கிள். ஒன் கண்ட்ரி 1600 லாங்குவேஜ் ஒன் கண்ட்ரி. கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்கும் போதெல்லாம் நாட்டுப்பற்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு அங்கிள் கிட்ட செம்ம கோவப்பட்டார், ஐயோ ஒலிம்பிக்ல மெடல் வாங்கும் போது வராதா, அதையே சொல்ல மாட்டேன்ற, கிரிக்கெட் ஒண்டி சொல்றேன். 92.7 பிக் எஃப்எம்ல கோவப்பட்ட அங்கிள் கிட்ட திட்டு வாங்க பாலாஜியோட நீ கேட்டுக்கிறது டே டிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். நீங்க என்ன தெரியுமா சாயங்காலத்துல பேசினோம் என்னது, ஐயோ மறந்துட்டேனே, எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு நாட்டுப்பற்று பயங்கரமா பொங்கும் அப்படின்னு பேசினோம், எதுக்காக திடீர்னு அப்படின்னு பார்த்தாங்க, மங்கல்யான் டைம்ல ஓ பத்தியா இந்தியா பத்தியா எவ்வளவு கம்மியான காசுல நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஐக்கிங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக்ல அமெரிக்காவுக்கு ஒழுங்காட்டணுமே. அந்த மாதிரி நம்மளுக்கு நாட்டுப்பற்று அதிகமா பொங்கினது வந்து இந்த கிரிக்கெட் விளையாட்டு போது தான். எப்பெல்லாம் இந்தியா ஜெயிக்குதோ டெண்டுல்கர் வந்து கஷ்டத்துக்கும் தாண்டி வந்து செஞ்சு அடிச்சாரோ, விராட் கோலிக்கு பிச்சே கே அப்படின்ற மாதிரி வேர்ல்ட் நம்பர் ஒன் ரேங்கிங்ல அவர் வராரோ நாட்டுப்பற்று புஷ்ஷாயி கடைசி மெடல் வாங்குறவங்களாம் யாருனே நமக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ரெண்டு வெண்கலம் ஒரு சில்வர்லாம் வாங்கிச்சு, யார் வாங்கினான் சொல்லுங்க, ஏசியன் கேம்ஸ் தெரியாது நம்மளுக்கு. ஏதோ ஒரு ஒலிம்பிக்ஸ்ல தெரியாம இந்தியா ஒரு 4-5 மெடலுக்கு மேலே ரீசெண்டாக வாங்கிடுச்சு. இல்லை ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கினவங்க ஊரே கொண்டாடிச்சு, பாக்ஸிங்ல வாங்கினவருக்கு பாலிவுட் வாய்ப்புலாம் கிடச்சிது, ஆனால் அதுக்கப்புறம் வாங்கினவங்களாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஞாபக சக்தியோ இல்லைனா பெருமையோ வந்து முதல் ரெண்டு மெடலோட முஞ்சு போயிடுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, வெளிநாட்டு தலைவர்கள்லாம் இந்தியா வரும்போது அதில் என்ன அப்போ எப்படி நாட்டுப்பட்டு பொங்குன்றீங்களா இருக்குது. இப்போ சொன்னால் 7 வீக்ஸ் பேசின ஃபீலிங் வருங்கிறதுனால இட்ஸ் கமிங் இன் சம் டைம் வித் டேக் இட் வித் மீ பாலாஜி வெளிநாட்டுலாம். இவங்கெல்லாம் வரும்போது எப்படி நம்மளுக்கு போகுன்றீங்களா, இதை யோசிச்சு பாருங்களேன். பில் கிளிண்டன் இந்தியாவுக்கு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு செம்மையை ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து அப்போ தான் என் தம்பிக்கு பில் கிளிண்டன் பேர் வைக்கலாம்னா, அப்புறம் நான் தான் கெஞ்சி கூத்தாடி ரித்திக் ரோஷன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் என்ன தெரியுமா, பில் கிளிண்டன் வந்தபோது இப்போ வந்து நம்ம இன்டர்நெட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு ஒப்பந்தத்தில் கை போட்டிருக்கலாம், சி கை போட்டிருக்கலாமா, கையெழுத்து போட்டிருக்கலாம், நிறைய பேரை மீட் போட்டிருக்கலாம், சி மீட் போட்டிருக்கலாமா, மீட் பண்ணிருக்கலாம், என்ன வாய் இவ்வளோ ரோல் ஆகுது, எப்போ தான் ஆகாமல் இருந்திருக்குன்றீங்களா. அதுவும் கரெக்ட் தான், கொஞ்சம் நிதானமாக பேசணும்னு நினைக்கிறேன். அதான் நிறைய பேர் மீட் பண்ணி நிறைய ஒப்பந்தம் பண்ணி நிறைய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது என்னவா இருக்கும்னா, ஐ லவ் மசால் தோசா அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பார். இதே மாதிரி எந்த ஒரு ஃபாரின் நடிகரோ இல்ல கிரிக்கெட் பிளேயர் ஐபிஎல் விளையாட வந்து ஆடம் கில்கிறிஸ்ட் வந்தார்னா, சென்னை இட்லி சாம்பார் இஸ் வெரி குட் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு அடபட்டம் போடு, இட்லி தோசைடா மசால் தோசைடா சாம்பார் வடடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்பெல்லாம் நாட்டுப்பற்று செம்மையா பொங்கும். யார் எந்த ஒரு ஃபாரின் தலைவரும் இந்தியாவை லைட்டா புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் நம்ம அதோட அருமை பெருமைலாம் வந்து பெருசெல்லாம் மதிச்சிருக்க மாட்டேன் சிப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்போம். ஏதாவது ஒரு ஃபாரின் தலைவர் நம்ம நாட்டோட ஏதாவது ஒரு சப்ப விஷயத்தை புகழ்ந்துட்டார் அப்படின்னாலே வந்து பயங்கர பெருமையாயிடும் நம்மளுக்கு, இந்தியா சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி. கரெக்ட் இல்ல, இதே மாதிரி இன்னொரு சினிமா விஷயம் இருக்குது. அதான் நம்ம ஊர்ல இந்த ரமணா படத்துல வர மாதிரி அனியன் படத்துல அது கிடையாது, இன்டர்நேஷனல் சினிமா. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயிட்டிங். இது 92.7 பிக் எஃப்எம்ல நாட்டுப்பற்று எப்பலாம் போகும்னு யோசிச்சுங்கிற பஞ்சபடை தலையும் பாலாஜியோட டேக் டிசி டொலன் டன் டண்டபன் ஐ லவ் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் அண்ட் ஆல் இன் த தாஜ்மஹால் அண்ட் ஆல் இஸ் சூப்பர் அண்ட் ஆல் இஸ் அ சாம்பார் வடை இஸ் ஓ மை அமேசிங் அண்ட் யோகா யூ ஒன்லி டாட் இன் த வேர்ல்ட் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபாரின் தலைவர் இந்தியாவை புகழ்ந்துட்டாருனா
நம்மளுக்கு அப்படியே சிலுத்து போகும். இந்தியாங்கிறது இந்தியன்ங்கிறதுல அவ்வளோ பெருமை நம்மளுக்கு. ஏன்னா நம்மளாம் இங்கே இந்த ஃபாரின்காரங்கெல்லாம் வந்து பயங்கரப்பா எவ்வளோ பெரிய ஆளுங்க இவங்கன்ற மாதிரி மனசில் கொட்டை கட்டிட்டு இருப்போம் போல இது. அதனால இவங்க வாயிலேருந்து இந்தியாவை பற்றி ஏதாவது ஒரு சின்ன புகழ்ச்சி வந்தால் கூட நம்மளுக்கு நாட்டுப்பற்று பொங்கும். 92.7 பிகப் ஃபோனில் வாஜியோட டேக் டிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு டிசன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து எப்பெல்லாம் நம்மளுக்கு நாட்டுப்பக்கத்து பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறோம். சிவாஜி ராமனா அன்னியன் படத்தில் இந்தியாவை பற்றி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிங்கப்பூர் எப்படி உருவாச்சு அப்படின்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி பொங்கும். இந்தியா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு பயங்கரமாக இருக்கும். எல்லா டிஃபால்ட்டாக அர்ஜுன் படம் விஜயகாந்த் படத்துக்கும் நம்மளுக்கு அப்படி ஆகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாங்க, இயற்கை பேரழிவு இந்த சுனாமி, அதுக்கப்புறம் வந்து இந்த என்னது காஷ்மீர் ஃப்ளட்டுன்ற மாதிரி வரும்போது நம்மளாம் ஒன்றா இந்தியனாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லாமல் நம்மளுக்கு தோணாது. ஆனால் இதுக்காக ஒரு நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடக்கும்ல, அதை பார்க்கும்போது தான் அப்போ தான் நம்மளுக்கு நாட்டுப்பற்று பொங்கி திடீர்னு நம்மளும் வந்து நலநிதி கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, போக்கரானில் இந்தியா குண்டு வெடிச்சும்போது வல்லரசு அப்பாடுறா அப்படின்னு. அது எதுக்காக வெடிச்சாங்க, இது வெடிச்சதுனால இந்தியாவுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த குண்டு வச்சிருக்கிறதுனால மட்டும் நம்ம சூப்பர் பவர் ஆகிட்டோம், அந்த ஆயினதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் யாரும் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம். இந்தியா போக்கரானில் குண்டு வச்சுதுரா அப்படின்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்படியே சிலுக்கும் அப்படியே. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா, ஓட்டு போட்டு அதை ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டால் அப்போ வந்து நம்ம ட்ரூ இந்தியன்னு நம்மளே நம்ம நினச்சிப்போம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, இதெல்லாம் தான் சாயங்காலத்துலேயும் சொல்லுங்கிறோம். இதில் அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, வெளிநாட்டு ஃபாரின் ஃபிலிம்ஸ் ஆஃப் த யோயோ மூவிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஹாலிவுட் படத்தில் ஏதாவது ஒரு சீனில் இந்தியாவை காமிச்சிட்டா போதும். 2012 உலகமே அழியும் போது இந்தியாவில் எல்லாம் சோகமாக அப்படியே தாஜ்மஹால் வாசல் உட்காந்து அவங்களுக்கு ஃபாரின் படத்துலலாம் வந்து தெரிஞ்சது இந்தியானா தாஜ்மஹால்லேயே தூங்குவாங்க, 100 கோடி பேரும் தாஜ்மஹாலை சுற்றியே இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க போலேருது. எல்லா ஃபாரின் படத்துலையும் தாஜ்மஹால் இந்தியா, அதுவும் இந்தியன் சயின்டிஸ்ட்ன்ற மாதிரி காமிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்குமே, பா செம்மையாக இருக்குது இந்தியா காமிச்சா பார்த்தியா அப்படின்னு இருக்கு. இப்போலாம் இந்தியாவில் எல்லா இங்கிலீஷ் படமும் ஓடுதுன்றதுனாலே அவங்க ஒரு சீனுக்காவது இந்தியாக்காரங்களையும் சைனாக்காரங்களையும் காட்டாமல் எடுக்கவே மாட்டாங்க போல, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பார்க்கும்போது பெருமையாக இருக்கும். பா இவ்வளோவா இன்னும் எதாவது இருக்கா அப்படின்றீங்களா, பார்க்குறேன் அப்படியே எதாவது இருந்தால் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். இது 92.7 பிகப் ஃபோனில் நாட்டுப்பற்று போங்கிறது எப்போலாம் யோசிச்சுங்கிற பாலாஜி டெக்னிக்ஸ் மற்றும் மற்றபடி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கார்கில் வாரு, போக்ரான் வெடிகுண்டு, இந்த மாதிரி ரொம்ப ரேர் ஒகேஷன் தான் நமக்கு இந்தியனா ஃபீல் ஆயிருது இல்லை, பயங்கர பெருமையா அடிக்கடி இது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கலாம் இருக்கும். அதனால தான் சாயங்காலத்துலேருந்து இதை பற்றி பேசணுமே. ஏன்னா எங்கேயோ ஒரு லட்சுமி வீட்டில் யாருனே தெரியாத சுனிதா வில்லியம்ஸ்லாம் பண்ணுற சாதனையை நம்ம இந்தியர்கள் சாதனையாக நினச்சி கொண்டாடுவோம். ஏன்னா இவங்களுக்கு இந்தியாவுக்கான சம்மந்தமே கிடையாது, என்ன சம்மந்தம் இருக்குது, நம்ம ஊர்லேயே நிறைய சாதனைகள்லாம் நிகழ்த்தப்படணும், நம்மளும் இந்தியன் இந்தியன் செம்மையாக ஃபீல் ஆகணும். வி ஹவ் டு ஃபீல் ப்ரௌட் ஆஃப் த இந்தியன்ஸ் அண்ட் ஆல், நாட் ஒன்லி வாட்சிங் ரமணா படம், அன்னியன் படம், சிவாஜி படம், இதை நான் சொல்லியே ஆகணும். இதை சொல்கிறது என்னோட கடமை, என்னோட கடமை அப்படின்றதோட உரிமை. இதை நான் சொல்ல அப்படின்னா வேறு யார் சொல்லுவா, எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் இது சொல்கிறேன் கேளுங்க. 92.7 பிகஃபுல்லும் பாலாஜியாகிய நான், அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் இந்த எஃப்எம்ல, இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எஃப்எம்லேயும் ஆர்ஜேவாக இருக்கிறவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் இருக்கார். யார் அவர் அப்படின்னு பார்த்தாக்க, எப்போ நார்மலாக வந்து ரேடியோவில் பேசுகிறவங்க தானே கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் உங்களுக்கே இவர் தெரிஞ்சிருக்கோம். உங்கள் யார் தருமா அவர், மயிலை பட்டாபி, மயிலை பட்டாபி வாழ்க, மயிலை பட்டாபி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம் ரேடியோ அப்படின்றது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆச்சோ, ஆகாஷ்வாணி எப்போ இந்தியாவில் உருவாச்சோ, அந்த டைம்லேருந்து எஃப்எம் கேட்கறதுக்காகவே ஒருத்தர் தன் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணியிருக்கார் அப்படின்னா அது மயிலை பட்டாபி தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணுமா, சார்க் மாநாட்டில் பிரதமர் போயிட்டு என்ன பேசணும், ஸ்ரீலங்கா பிரச்சனையில் நம்ம என்ன முடிவு எடுக்கணும், இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு யாரை கேப்டனாக போடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் ஆளாக வந்து கருத்து சொல்ற ஒரு ரேடியோவில் யார் அப்படின்னு பார்த்தா மயிலை பட்டாபி. அது மட்டும் இல்லாமல் ஏர் ரமான் வீட்டில் எப்போ பிரியாணி போடுறாங்க, இளைய தளபதி விஜய் எப்போ வந்து இலவச சைக்கிள் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எந்த எஃப்எம்ல எப்போ கான்டெஸ்ட், எந்த கான்டெஸ்ட் எத்தனை மணி க்ளோஸ் ஆகும், எத்தனாவது எஸ்எம்எஸ் அமிச்சா அந்த கான்டெஸ்ட்ல அவர் ஜெயிக்க முடியும், எத்தனாவது வாட்டியா கால் பண்ணா எங்கேஜ் ஆகாம
இல்லாம டைரக்டா ரேடியோக்கு பேச முடியும்ன்ற எல்லாமே எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே மனுஷன் யாருன்னா மயிலை பட்டாபி. அப்புறம் என்ன நீங்க அப்படின்றீங்களா, இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு அவர் ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பிச்சிருக்காரு. என்ன அமைச்சிருக்காரு அப்படின்னு வந்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு பிகே ஃபம் பர்த்டேவான்றீங்களா, இல்ல இல்ல மயிலை பட்டாபிக்கு தான் பர்த்டே. அவர் போட்டோ போட்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தான் அவருக்கு பர்த்டே, ஆனா இன்னைக்கே அமைச்சிட்டார். முன்னாடியே பிளான் பண்றது இல்லை, ஏன்னா எப்போ அமைச்சா அது எப்போ வரும் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும், எங்களுக்கே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அமைச்சதுனால மயிலை பட்டாபி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, பின்னாடி வேற அந்த போட்டோக்கு பின்னாடி லெட்டர் இருக்கு. இன்று 12/10/2015 அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் அன்று எனக்கு பிறந்த நாள், அன்று என்னை பிகஃபம் வாழ்த்தும் வகையில் நிகழ்ச்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே நாளில் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் படத்திலிருந்து ஏனென்றால் உனக்கு பிறந்த நாள் என்ற பாடலை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு மயிலை பட்டாபின் பேர் தான் எழுதுவாங்க, இவர் பேர் எழுதல. மயிலை பட்டாபி எஃப்எம் வானொலி நேயர்னு சொல்லிட்டு ஒரு சீல் ரெடி பண்ணி வச்சு அந்த சீல் குத்திருக்காங்க. மயிலை பட்டாபி சூப்பருங்க, இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் நீங்க கேட்ட பாட்டு எங்ககிட்ட ஸ்டாக்ல இல்லை, ஏன்னா டாப் பண்ணர் கலக்கல் இட்ஸா மாறிட்டோம்ல, அதனால எடுத்து உள்ள வச்சிட்டோம். 12ஆம் தேதி கண்டிப்பா போட்டுரும். ஆனா பாருங்களேன், இவங்கெல்லாம் இல்லனா சத்தியமா அயன்மணி, மயிலை பட்டாபி, ருக்மணி ஆண்டி இவங்கெல்லாம் இல்லனா எஃப்எம் நடத்த முடியாது. மயிலை பட்டாபி பிகஃபம் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற எல்லா எஃப்எம்மும் அவர் மெயில் அமைச்சிருப்பார், இந்த போஸ்ட் கார்டு அமைச்சிருப்பார். இதை போயிட்டு நான் நீ போட்டோ வந்து ரூம்ல மாட்டிக்க போறேன், இத்தனை இவர் எப்படி இருப்பான்னு தெரியாது. அழகா இருக்காரு மயிலை பட்டாபி, வாழ்க, ஐ லவ் யூ, ஹாப்பி பர்த்டே மயிலை பட்டாபி. தொடர் டென் டொண்ட்டு டட்டு பட்டு டக்கு டக்கு டாய். மயிலை பட்டாபி எப்படி ஒரு கண்ணோ, அதே மாதிரி இன்னொரு கண்ணியாரு உதயம் பருப்போகையில் மற்றும் பொன்னுண்டு சோப் சென்ட் ரெஜன் பவுடர், அவங்க எப்படி மறப்பேன். ரெண்டு ரெண்டு கண்டாச்சு எனக்கு செல்லக்கூடிய. ஒரு ரேடியோ கேட்கும் ஒரு இளம் வாலிபனா யாரு அப்படின்னு, நான் தான் பஞ்சமிட்டாய். எங்களுக்கெல்லாம் வந்து அதுங்கள் உங்களை மாதிரியே ஒரு ரொம்ப ஒரு மன சங்கடம், ஒரு லாஸ்ட் ஒரு 3, 4, 5, 6, 7 மந்த்ஸ் ஆயிடுச்சுல, 5 மந்த்ஸ் ஆச்சு, அவ்வளோதான் ஆச்சா. பஞ்சமிட்டாய் பார்த்தா திரும்பி பார்த்தா 5 மாதம் ஆச்சுன்றோம். இந்த 5 மாசமாக இது சால்வ் ஆகிடும், மாறிடும், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இது சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை இன்னும் சால்வ் ஆகாத காரணத்தால் உங்ககிட்டயும் சொல்கிறாங்கள். 92.7 பிக் ஃபோல் பாலாஜி டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டுக்கும் போது என்னாச்சுன்னா, மத்தியான நேரத்தில் பிக் எஃப்எம் போட்டிங்கன்னு சொல்லுங்களேன், 10-12 போட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மிருதுலா பேசுறதுலேயே தூங்கிடுவாங்க. யார் மிருதுலன்னா அந்த ஷோ பண்ணுற ஆர்ஜே, அந்த அளவுக்கு இனிமையாக பேசுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற அந்த 3 மணி நேரம் பாட்டும் வந்து அப்படியே தாளாட்டி நம்மளை வேற லெவலுக்கு ப்ளூட்டோ பிளானட்டுக்கு கொண்டு போயிடும். அதுதான் ப்ளாட்டோன்ட்ட. இது வந்து மத்தியான நேரத்தில்னா மற்ற எல்லா எஃப்எம்லேயும் நைட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு 9 மணிலேருந்து விடிய விடிய வந்து அப்படியே இளையராஜா பாட்டாக கேட்டுனே இருக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம கேட்டுனே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, நம்மளுக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். அதுவும் கார்லலாம் போகும்போது ரொம்ப தூரம் அந்த பாட்டெலாம் இருந்தால் அப்பா சான்ஸே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வச்சே ஓட்டி அதுக்காகவே ஆட் வாங்கி அதனாலேயே 2 வீடெல்லாம் கட்டின நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க எஃப்எம்லேயே. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டை போட்டே தான் நாங்கள் காலத்தை ஓட்டணும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ எதுக்கு இவ்வளோ நீட்டி மொழிக்கி சொல்கிறேன்னா, இப்போ 5 மாதமாக எந்த இடத்துலையுமே அந்த பாட்டை கேட்க முடியலையே. ஏ இளையராஜா பாட்டு போல, ஏ இளையராஜா பாட்டு போலன்னு சொல்லிட்டு பிகஃபம் முன்னாடி ஒரே கோடிக்கணக்கான மக்கள் வரலனாலும் மனசுக்குள்ள அதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சத்தியமாக கிடைக்கல. இப்போ வரைக்கும் நானும் பஞ்சு மட்டேன், எங்கள் ஆஃபீஸில் கேட்குறேன், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வேற யார்கிட்டே கேட்குறாங்க, ஆனால் எல்லா கேள்வி கேட்குறாங்களே தவிர யாருமே வந்து ஆன்சர் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரே சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ எப்போ இளையராஜா அவர்களோட பாட்டு ரேடியோலாம் போட ஆரம்பிக்கும் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியாத விஷயமாகவே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி எம்டியாக தான் இருக்குல்ல, எவ்வளோ பாட்டு, ஆயிரக்கணக்கான பாட்டு, அதுவும் ஒவ்வொரு நாளைக்கும் அதே பாட்டு 25 வாட்டி கேட்டால் கூட நம்மளுக்கு போர் அடிக்காதுன்னு சொல்லிட்டு 40-30 வருஷமாக அதான் கேட்டுனுக்கிறோம். சீக்கிரமே இதெல்லாம் சால்வ் ஆகி ராஜாதி ராஜா அப்படின்ற அந்த நிகழ்ச்சி பிகே ஃபோன் வந்து அந்த பாட்டெலாம் போட்டு டாப் 100 கலக்கல்ஸ்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்க்கணும் ஆண்டி, அந்த ஆசையை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நானும் 5 மிட்டாய் உட்காந்து இந்த பாட்டு கேட்டோம். சிந்திய வெண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சு என் கண்ணம்மா இருக்கே, அந்த கண்ணம்மா உட்காந்து இப்போ சாயங்கால நேரத்தில் நாங்கள் சும்மா உட்காந்து போட்டு கேட்டுருந்தோம். ஏன் போட்டு காமியா அப்படின்னா என்ன பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, அது தேவையா இல்லை இல்லை, பர்மிஷன்லாம் கிடச்சதுக்கப்புறம் போகலாம். நீங்கள் கேட்டுக்கிறது இளையராஜா பாட்டு எப்படா கேட்க போகிறோம், நீங்கள் எங்கள் பாலாஜி டீ டிசி ஒரு வாரமாக மனசில் இது உதித் நாராயணாய் ஓடினே இருக்குது. இதை பார்த்து சொல்லுமே சொல்லுமேன்னு பார்த்தா இனி இதை கரெக்ட் டைம், ஏன்னா பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. 92.7 பிகப் அப்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க. மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விண்வெளியில் அந்த சாதனையை பண்ணி மார்ஸில் அது என்டர் ஆகும் போது இந்தியன்டா நவ் டாக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேஸ்புக்லேயே சவால் விட்ட நம்ம எல்லாருமே அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து உதித் நாராயணாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தாங்க, எப்படி இந்த மங்கள்யானை விட்டு வெற்றிகரமாக சாதனை நிகழ்த்தும் போது நம்மளுக்கு இந்தியா இந்தியன்லாம் பயங்கர நாட்டுப்பற்று பொங்கிச்சோ, அது மாதிரி எப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த நாட்டுப்பற்று பயங்கர ரட்சகன் படத்தில் வர நாகார்ஜுன மாதிரி உடம்புல நரம்பேறி முறுக்கேறி வேலைச்சேரின்ற மாதிரி செம்மையா பேட்ரியாட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுதான் இன்னைக்கு நாளோட லூஸ் டாக். அந்த வகையில அதிகமான டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வந்து விவரம் தெரிஞ்சு, எனக்கு ஞாபகம் வந்து விவரம் தெரிஞ்சு நம்ம நாட்டுப்பற்ற பயங்கரமா ஃபீல் பண்ணுது எப்பெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்க, எப்பெல்லாம் இந்தியா வந்து ரொம்ப க்ளோஸா கென்யா கிட்ட, ஜிம்பாபே கிட்ட, பாகிஸ்தான் கிட்ட எல்லாம் மேட்ச் ஜெயிக்குதோ அப்பெல்லாம்.
டெண்டுல்கர் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளைக்கே மேட்சை போயிட்டு கென்யா கூட விளையாடி செஞ்சுரி அடிச்ச போது ஆஹா இந்தியாடா இந்தியன்டா டெண்டுல்கர்ரா அப்படின்ற மாதிரி. வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்கு எதிராக டெண்டுல்கர் 88 ரன் அடிச்சு முகமது கைஃப் மேட்சை முடிக்கும் போது இந்தியாடா இந்தியன்டா டெண்டுல்கர்ரான்ற இங்கிலாந்துக்கு எதிராக அந்த மேட்ச் இங்கிலாந்துலயே ஜெயிச்சு சட்டையை கங்குலி கைட்டு அப்படி சொயட்டி அடிக்கும் போது இந்தியாடா இந்தியன்டா அப்படின்ற மாதிரி. கிரிக்கெட் தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல இருந்து நம்ம அதிக வாட்டி விஜயகாந்த் படம் அர்ஜுன் படத்துக்கு அப்புறம் நாட்டுப்பற்ற பயங்கரமா ஃபீல் பண்ண வச்சது அப்படின்றால் அது மிகை அல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்கூல் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன்ற மாதிரி நம்மள பயங்கரமா முறுக்கியத்தின விஷயம் வந்து இந்த கிரிக்கெட் நாட்டுப்பற்று தான். இதே மாதிரி அப்படியே நானும் பஞ்சு மிட்டாயும் ரூம் போட்டு யோசிச்சதுல கிட்டத்தட்ட கால் கிலோக்கு தேறிட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றோம். இப்போ சொல்ல வேண்டியதானீங்களா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு எப்படி ஓட்டுறது கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்றேன். நீ கேட்டுங்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல நாட்டுப்பற்று எப்பலாம் நம்ம ஃபீல் பண்றோம்னு யோசிச்ச பாலாஜியோட டீக் டிசி இதுல செம்ம காமெடி நாட்டுப்பற்று கொஞ்ச நேரத்தில் நான் தாண்டா இந்தியா இதுதாண்டா நாட்டுப்பற்றுன்ற மாதிரி நம்மளுக்கு எப்பதான் நாட்டுப்பற்று அப்படியே ஐயோ கையை வச்சுக்கணும் லைட்டா 92.7 பிக் எஃப்எம்ல கையை டங்குனு மைக்கில் வச்சுட்டு பாலாஜியோட நீ கேட்டுங்கிறது டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்மண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். ஆரம்பத்தில் ஏதோ புரட்சி போராட்டம்ன்ற மாதிரி ராணுவத்தில் ஆடு எடுக்கிற மாதிரி எதுக்கு பேசியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு லூஸ் ஸ்டாக்ல நம்மளுக்கு எப்பலாம் நாட்டுப்பற்று ரட்சகன் படத்தில் ஒரு நாகார்ஜுன மாதிரி பொங்கும் அப்படின்றது தான். நாட்டுப்பற்று இந்தியாவை பத்தி எதுவுமே தெரியாத ஆனா ஏதோ ஒரு தலைமுறையில இந்தியால இருந்து அதுக்கப்புறம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆன இந்த என்ஆர்ஐ இந்தியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணாங்கன்னா ஏதோ நம்ம நாட்டுக்காக உழைச்ச ஒரு தியாகியோட குழந்தை பண்ண சாதனை மாதிரி அதை தலையில வச்சு கொண்டாடுவோமே. அமெரிக்க வம்சாவளியை சேர்ந்த இந்தியரா இருக்கும் அவர் வந்து அமெரிக்காவை தான் பயங்கரமா விரும்புறவரா இருப்பாரு. இந்தியா யா யா இட்ஸ் மை ஓல்டு கண்ட்ரி அண்ட் ஆல் அப்படின்ற மாதிரி அளவுக்கு தான் அவருக்கு இந்த நாட்டோட பரிச்சயமே இருக்கும். ஆனா அவர் ஏதோ நம்ம நாட்டுக்காக உயிரிச்ச தியாகி மாதிரி வாட்ட சாதனை லட்சுமி மிட்டல் இஸ் டூயிங் எவ்வளவு பெரிய பணக்காரர் யாத்திரமா இந்தியன் காரன் வரும். சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா, இல்ல கல்பனா சாவ்லா கூட பரவாயில்ல, சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு இந்தியாவுக்கு சம்மந்தம் கிடையாது. கடைசியில் அவங்க ஸ்பேஸுக்கு போனதுக்கு நம்மளாம் இங்க தீபாவளிக்கு பட்டாசு குடிச்சிருக்கோம் நாட்டுப்பற்று. அந்த நேரத்தில் ஊரோடு சேர்ந்து நம்மளுக்கு அந்த நாட்டுப்பற்று பொங்கியிருந்தாலும் நிஜமா இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா எதுக்கு இவங்களுக்காக நம்ம சந்தோஷம் பண்ணணும்? ஏன்னா இவங்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க ஏதோ சாதனை பண்ணாங்கன்னா அதில் அவங்க இந்தியன் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி நிறைய ஐட்டங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாட்டுப்பற்று பொங்குற உங்க விஷயம்லாம் இருக்கு. இது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த லூஸ் டாக் டொடன்டா. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ்லாம் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும் அங்கிள். ஒன் கண்ட்ரி 1600 லாங்குவேஜ். கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்கும் போதுலாம் நாட்டுப்பற்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு அங்கிள் கேட்டு செம்ம கோவப்பட்டார். ஐயோ ஒலிம்பிக்ல மெடல் வாங்கும் போது வராதா, அதையே சொல்ல மாட்டேன்ற, கிரிக்கெட் ஒண்டி சொல்றேன். 92.7 பிக் எஃப்எம்ல கோவப்பட்ட அங்கிள் கிட்ட திட்டு வாங்க பாலாஜியோட நீ கேட்டுங்கிறது டே டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். நீங்க என்ன தெரியுமா சாயங்காலத்துல பேசினோம் என்னது ஐயோ மறந்துட்டேனே, எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு நாட்டுப்பற்று பயங்கரமா பொங்கும் அப்படின்னு பேசினோம், எதுக்காக திடீர்னு அப்படின்னு பார்த்தாங்க இந்த மங்கல்யான் டைம்ல. ஓ பத்தியா இந்தியா பத்தியா எவ்வளவு கம்மியான காசுல நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஐக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக்ல அமெரிக்காவுக்கு ஒழுங்காட்டணுமே. அந்த மாதிரி நம்மளுக்கு நாட்டுப்பற்று அதிகமா பொங்கினது வந்து இந்த கிரிக்கெட் விளையாட்டு போது தான். எப்பெல்லாம் இந்தியா ஜெயிக்குதோ டெண்டுல்கர் வந்து கஷ்டத்தையும் தாண்டி வந்து செஞ்சுட்டு வச்சாரோ, விராட் கோலிக்கு பீச்சே கியாகே அப்படின்ற மாதிரி வேர்ல்ட் நம்பர் ஒன் ரேங்கிங்ல அவர் வராரோ அப்படிலாம் போது நம்மளுக்கு நாட்டுப்பற்றாகும். இதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய சொல்லியிருந்தோம். அப்போ தான் இந்த அங்கிள் ஃபோன் பண்ணி இந்த ஒலிம்பிக்ஸ் மெடல் சொன்னார். கரெக்ட் தான், ஏன்னா இந்தியாவில் வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் 100 கோடி இந்தியர்களின் இயக்கம் நிறைவேறியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி மல்லேஸ்வரியோ இல்லை லியாண்டர் பைஸோ மெடல் வாங்கும் போது இந்த பட்டனை ஒரு 250 வாட்டி அமுக்கும் அபினவ் பிந்த்ரா முட்டு சந்திரான்ற மாதிரிலாம் செம்ம உணர்ச்சி பொங்கும். ஆனால் இதில் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இந்த ஒலிம்பிக்ஸில் காமன்வெல்த் கேம்ஸில் ஏஷியன் கேம்ஸ்லாம் மொத கோல்டோ இல்லை மொத மெடலோ யாரோ வாங்கும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ நாட்டுப்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே புஷ் ஆகி கடைசி மெடல் வாங்குறவங்களாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ரெண்டு வெண்கலம் ஒரு சில்வர்லாம் வாங்கிச்சு, யார் வாங்கினா சொல்லுங்க? ஏஷியன் கேம்ஸ் தெரியாது நம்மளுக்கு, ஏதோ ஒரு ஒலிம்பிக்ஸில் தெரியாமல் இந்தியா ஒரு 4 மெடலுக்கு மேலே இப்போ ரீசெண்டாக வாங்கிடுச்சுல. ஃபஸ்ட் மெடல் வாங்கினவங்க ஊரே கொண்டாடிச்சு, பாக்ஸிங்கில் வாங்கினவருக்கு பாலிவுட் வாய்ப்புலாம் கிடச்சிது, ஆனால் அதுக்கப்புறம் வாங்கினவங்களாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஞாபக சக்தியோ இல்லைனா பெருமையோ வந்து முதல் 2 மெடலோட முடிஞ்சு போயிடுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டு தலைவர்கள்லாம் இந்தியா வரும்போது அதில் என்னென்ன அப்போ எப்படி நாட்டுப்பற்று பொங்குன்றீங்களா இருக்குது. இப்போ சொன்னால் 7 weeks பேசின ஃபீலிங் வருங்கிறதுனால இட்ஸ் கமிங் இன் சம் டைம் வித் டேக் டிசி வித் மீ பாலாஜி வரும்போது ஹலோ ஹலோ அந்த புலி சேர்த்து புலியே இல்ல ஹலோ லூஸ் டாக்
இவங்கெல்லாம் வரும்போது எப்படி நம்மளுக்கு போகுன்றீங்களா? இதை யோசிச்சு பாருங்களேன், பில் கிளிண்டன் இந்தியாவுக்கு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு செம்மையா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து அப்போ தான் என் தம்பிக்கு பில் கிளிண்டன் பேர் வைக்கலாம்னா, அப்புறம் நான் தான் கெஞ்சி கூத்தாடி ரித்திக் ரோஷன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் என்ன தரமா பில் கிளிண்டன் வந்தபோது, இப்போ வந்து நம்ம இன்டர்நெட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு ஒப்பந்தத்தில் கை போட்டிருக்கலாம், சி கை போட்டிருக்கலாமா, கையெழுத்து போட்டிருக்கலாம், நிறைய பேரை மீட் போட்டிருக்கலாம், சி மீட் போட்டிருக்கலாமா, மீட் பண்ணியிருக்கலாம், என்ன வாய் இவ்வளோ ரோல் ஆகுது, எப்போ தான் ஆகாமல் வந்திருக்குன்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான், கொஞ்சம் நிதானமாக பேசணும்னு நினைக்கிறேன். அதான் நிறைய பேர் மீட் பண்ணி நிறைய ஒப்பந்தம் பண்ணி நிறைய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது என்னவா இருக்கும்னா, ஐ லவ் மசால் தோசா அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பார். இதே மாதிரி எந்த ஒரு ஃபாரின் நடிகரோ இல்லை கிரிக்கெட் பிளேயர் ஐபிஎல் விளையாட வந்து ஆடம் கில்க்ரிஸ்ட் வந்தார்னா, சென்னை இட்லி சாம்பார் இஸ் வெரி குட் அப்படின்னாருன்னா அதுக்கு நம்ம ஒரு அடப்பட்டம் போடும். இட்லி தோசைடா, மசால் தோசைடா, சாம்பார் வடடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்பெல்லாம் நாட்டுப்பற்று செம்மையா போங்கும். யார் எந்த ஒரு ஃபாரின் தலைவரும் இந்தியாவை லைட்டா புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் நம்ம அதோட அருமை பெருமைலாம் வந்து பெருசெல்லாம் மதிச்சிருக்க மாட்டேன், சிப்ப அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்போம். ஏதாவது ஒரு ஃபாரின் தலைவர் நம்ம நாட்டோட ஏதாவது ஒரு சப்ப விஷயத்த புகழ்ந்துட்டார் அப்படின்னாலே வந்து பயங்கர பெருமையாயிடும் நம்மளுக்கு, இந்தியாட சூப்பர் அப்படின்ற மாதிரி. கரெக்ட் இல்ல? இதே மாதிரி இன்னொரு சினிமா விஷயம் இருக்குது. அதான் நம்ம ஊர்ல இந்த ரமணா படத்துல வர மாதிரி அனியன் படத்துல அது கிடையாது, இன்டர்நேஷனல் சினிமா. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயிட்டிங். இது 92.7 பிக் எஃப்எம்ல நாட்டுப்பற்று எப்பலாம் போகும்னு யோசிச்சுங்கிற பஞ்சபடை தலையும் பாலாஜியோட டேக் இட் ஈஸி ஐ லவ் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் அண்ட் ஆல் இன் த தாஜ்மஹால் அண்ட் ஆல் இஸ் சூப்பர் அண்ட் ஆல் இஸ் அ சாம்பார் வடை இஸ் ஓ மை அமேசிங் அண்ட் யோகா யூ ஒன்லி டாட் இன் த வேர்ல்ட் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபாரின் தலைவர் இந்தியாவை புகழ்ந்துட்டாருனா நம்மளுக்கு அப்படியே சிலுத்து போகும். இந்தியாங்கிறது இந்தியன்ங்கிறதுல அவ்வளோ பெருமை நம்மளுக்கு. ஏன்னா நம்மளாம் இங்கே இந்த ஃபாரின்காரங்கெல்லாம் வந்து பயங்கர அப்பா எவ்வளோ பெரிய ஆளுங்க இவங்கன்ற மாதிரி மனசில் கொட்டை கட்டிட்டு இருப்போம் போல இருக்குது. அதனால இவங்க வாயிலேருந்து இந்தியாவை பற்றி ஏதாவது ஒரு சின்ன புகழ்ச்சி வந்தால் கூட நம்மளுக்கு நாட்டுப்பற்று போங்கும். 92.7 பிகப்ல வாஜி டேக்கடி சி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிசன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து எப்பெல்லாம் நம்மளுக்கு நாட்டு பக்கத்து போங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறோம். சிவாஜி ராமனா அன்னியன் படத்தில் இந்தியாவை பற்றி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சிங்கப்பூர் எப்படி உருவாச்சு அப்படின்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி போங்கும். இந்தியா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு பயங்கரமா இருக்கும். எல்லா டிஃபால்ட்டா அர்ஜுன் படம் விஜயகாந்த் படத்துக்கும் நம்மளுக்கு அப்படி ஆகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாங்க, இயற்கை பேரழிவு இந்த சுனாமி, அதுக்கப்புறம் வந்து இந்த என்னது காஷ்மீர் ஃப்ளட்ன்ற மாதிரி வரும்போது நம்மளாம் ஒன்னா இந்தியனா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லாமல் நம்மளுக்கு தோணாது. ஆனால் இதுக்காக ஒரு நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடக்கும்ல, அதை பார்க்கும்போது தான் அப்போ தான் நம்மளுக்கு நாட்டுப்பட்டு போங்கி திடீர்னு நம்மளும் வந்து நலநிதி கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, போக்கரானில் இந்தியா குண்டு வெடிச்சும்போது வல்லரசுரா பாடுறா அப்படின்னு. அது எதுக்காக வெடிச்சாங்க, இது வெடிச்சதுனால இந்தியாவுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த குண்டு வச்சிருக்கிறதுனால மட்டும் நம்ம சூப்பர் பவர் ஆகிட்டோம், அந்த ஆயினதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் யாரும் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம். இந்தியா போக்கரானில் குண்டு வச்சுதுரா அப்படின்னதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே சிலுக்கும் அப்படியே. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா, ஓட்டு போட்டு அதை ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டால் அப்போ வந்து நம்ம ட்ரூ இந்தியன் நம்மளே நம்ம நினச்சிப்போம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, இதெல்லாம் தான் சாயங்காலத்துலேயும் சொல்லுங்கிறோம். இதில் அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தா, வெளிநாட்டு ஃபாரின் ஃபிலிம்ஸ் ஆஃப் த யோயோ மூவிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஹாலிவுட் படத்தில் ஏதாவது ஒரு சீனில் இந்தியாவை காமிச்சிட்டா போகணும். 2012 உலகமே அழியும் போது இந்தியாவில் எல்லா சோகமாக அப்படியே தாஜ்மஹால் வாசல் உட்காந்து அவங்களுக்கு ஃபாரின் படத்துலலாம் வந்து தெரிஞ்சது இந்தியானா தாஜ்மஹாலே தூங்குவாங்க, 100 கோடி பேரும் தாஜ்மஹாலை சுற்றியே இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க நினச்சி பண்ணுங்க போலேது. எல்லா ஃபாரின் படத்துலையும் தாஜ்மஹால் இந்தியா, அதுவும் இந்தியன் சயின்டிஸ்ட்ன்ற மாதிரி காமிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்குமே, செம்மையாக இருக்குது இந்தியா காமிச்சா பார்த்தியா அப்படின்னு இருக்கு. இப்போலாம் இந்தியாவில் எல்லா இங்கிலீஷ் படமும் ஓடுதுன்றதுனாலே அவங்க ஒரு சீனுக்காவது இந்தியாக்காரங்களையும் சைனாக்காரங்களையும் காட்டாமல் எடுக்கவே மாட்டாங்க போட, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பார்க்கும்போது பெருமையாக இருக்கும். இவ்வளோவா இன்னும் எதாவது இருக்கா அப்படின்றீங்களா பார்க்குறேன். அப்படியே ஏதாவது இருந்தால் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். இது 92.7 பிகஃப் உள்ள நாட்டுப்பற்று போங்கிறது எப்போலாம் யோசிச்சுங்கிற பாலாஜியோட டேக்கிங் மற்றும் பொங்கும் அப்படின்றத வந்து சொல்லுகிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் எதுக்காக திடீர்னு சொன்னோம் அப்படின்னா, வந்து இந்த மங்கள்யான் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை வந்துருச்சு இல்லை. ஃபஸ்ட் டைம் விட்ட உடனே வந்து சக்ஸஸ் ஆனது நம்மளுக்கு ஒண்டி தான். இவ்வளோ கம்மி காசில் எவனுமே ஹாலிவுட்ல படம் கூட எடுக்க மாட்டானுங்க, நம்ம ஒரு சேட்டலைட்டே விட்டோம் அப்படின்ற மாதிரி செம்ம சந்தோஷப்பட்டமே. அதனால தான் இதை சொல்லணும்னு நினச்சோம். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம் இருந்தது என்னன்னா, நம்மளுக்கு இந்த கிரிக்கெட்டை தவிர ப்ரௌட் இந்தியனாக அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ்லாம் நடந்ததே கிடையாது. அதுலேருந்து கிரிக்கெட் நம்ம திட்டுவோம், எப்போ பாரு மற்ற விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைலாம் சொல்லுவோம். ஆனால் இந்த விளையாட்டு மூலியமாக தான் நம்ம நிறைய வாட்டி இந்தியனாக பயங்கர யுனைட்டடெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். மற்றபடி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கார்கில் வார், போக்ரான் வெடிகுண்டு இந்த மாதிரி ரொம்ப ரேர் ஒகேஷன் தான் நம்மளுக்கு இந்தியனாக ஃபீல் ஆகிருதுல, பயங்கர பெருமையாக. அடிக்கடி இது மாதிரி நிறைய
மூமெண்ட்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கெல்லாம் இருக்கும். அதனால தான் சாயங்காலத்துலேருந்து இதை பற்றி பேசணுமே. ஏன்னா எங்கேயோ ஒரு லட்சுமி வீட்டில் யாருனே தெரியாது சுனிதா வில்லியம்ஸ்லாம் பண்ணுற சாதனையை நம்ம இந்தியர்கள் சாதனையாக நினச்சி கொண்டாடுவோம். ஏன்னா இவங்களுக்கு இந்தியாவுக்கான சம்மந்தமே கிடையாது. என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம ஊர்லேயே நிறைய சாதனைகள்லாம் நிகழ்த்தப்படணும், நம்மளும் இந்தியன் இந்தியன் செம்மையாக ஃபீல் ஆகணும். வி ஹவ் டு ஃபீல் ப்ரௌட் ஆஃப் த இந்தியன்ஸ் என்றால் நாட் ஓன்லி வாட்சிங் ரமணா படம், அன்னியன் படம், சிவாஜி படம். டன் 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 டன